சென்னை வாழ் நெல்லை மக்களுக்கும், நெல்லை வாழ் நெல்லை மக்களுக்கும், மயிலோசை மற்றும் மயூரி டிவி நேயர்களுக்கும், பரணி டிவி நேயர்களுக்கும், உலகெங்கிலும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். ஊரடங்கோட எக்ஸ்டென்ஷனோட அடுத்த எக்ஸ்டென்ஷன்ல நம்ம இப்ப இருக்கோம். சோ எல்லாருமே வந்து வீட்டுல இருந்து பல பயனுள்ள தகவல்களை சேகரிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு நம்புறோம். அதாவது சின்ன வயசுல இருந்தே ஒரு கதை சொல்லுமா அப்படின்னு அம்மாட்டையோ இல்ல அப்பாட்டையோ, அப்பாட்ட இல்ல பொதுவா அம்மாட்ட கேட்டோம் அப்படின்னா, இல்ல பாட்டிகிட்ட கேட்டோம் அப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. சோ நமக்கு அப்படியே அந்த கற்பனை திறன் அப்படியே தெரியும். சோ ராஜா கதைகள்னாலே ஒரு ஒரு பிரம்மாண்டம் நமக்கு தெரியும். சோ அப்படிப்பட்ட அந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு ராஜாவை நேராவே பார்த்தேன். ஒரு பிரமிப்பு இருந்தது. ஒரு ஒரு பாராட்டு விழா நடந்துச்சு சென்னையில தேனாம்பேட்டுல காமராஜர் அரங்கத்துல. அந்த சேரியட் வண்டியில வந்து அவர் இறங்கி வந்து அந்த கம்பீரமா அந்த கிரீடம் அந்த 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 ராஜா உடையில பார்க்கும்போது ஒரு புல்லரிச்சது அப்படின்னு சொல்லணும். அப்படி ஒரு ராஜாவை நான் பார்த்தேன். ஸோ நார்மலா ராஜா எப்படிங்க இந்த காலத்துல நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னா, ஜமீன் இதை பார்க்க முடிஞ்சது. ஜமீன் அப்படின்னாலே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னங்க ஜமீன்னு நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க என்ன ரொம்ப வேட்டையாடல ரொம்ப இதா இருப்பாங்க, என்ன வேட்டையாடுவாங்க, மிருகங்களையும் வேட்டையாடுவாங்க, சிலவங்க வந்து பெண்களை கூட வேட்டையாடுவாங்க அப்படின்லாம் வந்து சொல்றது உண்டு வழக்கா. ஆனா வந்து நம்ம ராஜா வந்து வெறும் ராஜா மட்டும் இல்ல, மகாராஜா அப்படின்னு ஊர் மக்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மாவட்டத்தில் உள்ள எல்லாராலையும் அழைக்கப்பட்டவரு. அது மட்டும் இல்லாம அவர் பேர்லயே இருக்கிற அந்த தீர்த்த பதிங்கிறது, அந்த தீர்த்தங்களின் அதிபதினு சொல்லுவாங்க. இப்போ தாமிரபரணி உருவார பான தீர்த்தமா இருக்கட்டும், இல்ல அக்னி தீர்த்தமா இருக்கட்டும், கல்யாண தீர்த்தம், நிறைய தீர்த்தங்கள் இருக்கு. அந்த தீர்த்தங்களுக்கெல்லாம் ஒரு அதிபதியா விளங்கியவர். யார பத்தி சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிங்கம்பட்டி மகாராஜா திரு TNS முருகதாஸ் தீர்த்தபதி அவர்கள் காலமாயி ஒரு வருடங்கள், அதாவது 26 மேல அவரு மறைஞ்சாரு போன வருஷம். ஸோ அவரோட நினைவேந்தல் நிகழ்ச்சி தான் நம்ம இப்போ இருக்கோம். அவர் நிறைய சொல்லலாம், அதாவது அவரோட வரலாறு நிறைய பேருக்கு தெரியும், அவர் இறந்த பிறகும் நிறைய பேருக்கு இன்னும் தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி ஒரு ஏறக்குறைய ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி திரைப்படமா ஒரு படம் வந்தது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், சீமராஜா அப்படின்னு ஒரு படம். அந்த சிங்கம்பட்டி சமஸ்தானத்தை வச்சு ஒரு அதுல இருந்து சின்ன ஒரு கருவா எடுத்து பண்ணியிருப்பாங்க. அது வந்ததுக்கு அப்புறம் அந்த டிவியில ஒளிபரப்பப்பட்ட போதுக்கு அப்புறம் நிறைய பேர் அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ராஜாட்டையே பேட்டி எல்லாம் எடுத்த அளவுக்கு இருந்துச்சு. அதுல ஒரு டயலாக் மீன் ஒரு இது வரும், அதாவது 3 வயசுலயே பட்டம் கட்டப்பட்டவர் அப்படின்னு ஒரு குழந்தையை காமிப்பாங்க. சோ அதே மாதிரிதான் நம்ம ராஜாவும் 1934 அவரோட 3வது வயசுலயே பட்டம் கட்டப்பட்டு ஏறக்குறைய 89 வயசு வரைக்கும் வாழ்ந்து ராஜாவே வாழ்ந்து ராஜாவே மறைஞ்சாரு. இதுக்கிடையில 1950 வந்து பாத்தீங்கன்னா ஜமீன் ஒழிப்பு முறையில அவரோட சொத்துக்கள் எல்லாம் அரசுடைமாக்கப்பட்டது. ஏறக்குறைய 74,000 ஏக்கர் நிலம் வந்து அரசுடைமாக்கப்பட்டா கூட மக்கள் மனசுல எப்போதுமே ராஜாவே இருந்து மறைஞ்சாரு. சோ அவரை பத்தி நிறைய விஷயங்கள் நானே பேசுறதுக்கு என்னங்க இருக்கு, நான் நிறைய கத்துக்கிறதுக்காண்டி கேட்டுக்கணும் அப்படிங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி போன வருஷம் அவரை 2 வருஷத்துக்கு முன்னாடி அவரை பார்த்தோம். ஆனா அவர் கூட பேசி பழகின நிறைய அறிஞர்கள் இன்னைக்கு நம்ம கூட வந்து அவரை பத்தி பேச போறாங்க. சோ இதோட மெயின் என்ன நோக்கம், இதோட இந்த பதிவோட நோக்கம் அப்படின்னா, அடுத்த தலைமுறையினருக்கு வந்து வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் நம்ம மாவட்டத்துல இப்படி ஒரு ஒரு ராஜா இருந்து வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அது அது சொன்னாலே இந்த விஷயங்கள், ராஜாவை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாலே இந்த நிகழ்ச்சியோட வெற்றியா நான் பார்ப்பேன். சோ அந்த வகையில இன்னைக்கு வந்து 4 முக்கிய ஆளுமைகள் இங்க அவரு கூட ராஜாவோட நெருங்கி பழகிய ஆளுமைகள் இன்னைக்கு வந்திருக்காங்க. ராஜா வாழ்ந்த வரலாறு அப்படிங்கிற தலைப்பு பத்தி பேசுறதுக்கு திரு கே தாயுமான சுந்தரம், அவரும் ராஜா கூட ரொம்ப நெருங்கி பழகினவங்க. அது மாதிரி ராஜாவின் குணநலன்கள் அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்கு எழுத்தாளர் முத்தாலாங்குறிச்சி காமராஜ் அவர்கள் வந்திருக்காங்க. அவர் ராஜாவை பத்தி நிறைய அரண்மனையில போய் நிறைய புத்தகங்கள் எழுதினவரு. அதே போல ராஜா ஒரு ஆன்மீக அருளாளர் அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்கு முனைவர் கவிஞர் கணபதி சுப்பிரமணியன் அவர்கள் வந்திருக்காங்க. அதே போல ராஜா ஒரு தேர்ந்த இலக்கியவாதி அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்கு திரு கீழப்பாவூரா சண்முகையா அப்படிங்கிறவங்க. என்னோட சின்ன வயசுல அவரோட குரலை வந்து அவ்வளவு இதா கேட்டோம் நாங்களாம், ஆல் இண்டியா ரேடியோல இருந்தவங்க. சோ அவரும் ராஜா கூட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்.
இவங்க எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு சந்திக்க போறோம். நான் நேரத்தை ரொம்ப வீணடிக்க விரும்பல. சோ இன்னைக்கு முதல்ல வந்து பேச வர்றவங்க திரு தாயுமான சுந்தரம் அவர்கள், ராஜா வாழ்ந்த வரலாறு பற்றி. முதல்ல அனைவருக்கும் வணக்கம் அங்க வந்ததுக்கு. சோ ஒவ்வொருத்தரும் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஐயா தாயுமான சுந்தரம் ஐயா வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்படி எப்படி இருக்கீங்க ஐயா? ஐயா பத்தி சொல்லுங்க, நீங்க ஒரு வாழ்ந்த வரலாறு பத்தி சொல்லுங்க எங்களுக்கு. சரி, நான் பேச ஆரம்பிக்கலாமா? தாராளமா தாராளமா. முதலில் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் திரு சங்கர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து ஒரு ஒரு அற்புதமான நிகழ்வு. இதிலே எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து எனக்கு பின்னால் உரையாற்றுகின்றவர்கள் எல்லாம் அறிஞர்கள், புலவர் பெருமக்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள். ஆனால் இவர்களை போன்று எந்த விதமான ஒரு பட்டயமோ அல்லது எந்த விதமான சான்றிதழ்களோ போன்ற தகுதி சான்றிதழ்களோ இல்லாதவன் நான். இருந்தாலும் மன்னரோடு கிட்டத்தட்ட 34 வருடங்களாக பயணித்திருக்கிறேன் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் திரு சங்கர் அவர்கள் என்னையும் இந்த இடத்திலே உரை நிகழ்த்துவதற்காக பணித்திருக்கிறார்கள் என்று நான் எண்ணுகின்றேன். சிங்கம்பட்டி ராஜாவினுடைய வாழ்ந்த வரலாறு சொல்லணும்னா, அவர் 1931 பிறந்து 2020 வரை சுமார் 89 ஆண்டுகள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அத்தனை நாட்களும் வரலாற்று சுவடுகள் பதிந்ததுதான் என்று நான் கூறுவேன். அந்த வரலாற்று சுவடுகளிலே வைரம் பதித்தார் போன்று சில நிகழ்வுகள், சில தகவல்கள் தகவல்களை உங்கள் மத்தியிலே, அந்த பதிவுகளை உங்கள் மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். முதலிலே மன்னருடைய வரலாறை சொல்ல வேண்டுமென்றால், அந்த வரலாற்றினுடைய சாராம்சம், வரலாற்றினுடைய பதிவு நம்மளுடைய மன்னருடைய பெயரிலே இருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். TN அந்த ரெண்டுக்கும் ஒரு சிக்னிபிகண்ட், ஒரு குறிப்பிடத்தக்க பொருள்கள் பொதிந்திருக்கின்றன. அதே மாதிரி தீர்த்தபதி, இந்த மூன்றையும் முதலிலே நான் கூறலாம் என்று ஆசைப்படுகிறேன். டி என்பது தென்னாட்டு வேங்கை, சவுத் இந்தியன் டைகர்ஸ், தென்னாட்டு புலி என்றும் சொல்லலாம் என்ற ஒரு பட்டத்தை, ஒரு டைட்டிலை மதுரையை ஆண்ட நாயக்க மன்னர்கள் நம்முடைய சிங்கம்பட்டி மன்னர் பரம்பரையினருக்கு வழங்கி இருக்கின்றார்கள். மதுரைக்கின் கீழ் தென்பகுதி முழுவதையும் ஆண்டு வந்த பாண்டிய மன்னனை பற்றி, பாண்டிய பேரரசை பற்றி நாம் எல்லோருக்கும் தெரியும். அந்த பாண்டிய பேரரசின் கீழ் உள்ள ஏகப்பட்ட சிற்றரசுகள், அப்படி ஒரு சிற்றரசு தான் நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் இருக்கின்ற சிங்கம்பட்டி. பாண்டிய மன்னர்கள் வலுவிழந்தவுடன் விஜயநகர பேரரசு ஆண்டு கொண்டிருந்த நாயக்க மன்னர்களுடைய ஆட்சி இங்கே தொடர்கிறது. நாகம நாயக்கர், விஸ்வநாத நாயக்கர் இருவர்தான் அந்த நாயக்க மன்னருடைய ஆட்சியை மதுரையிலே துவக்குகிறார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக தளவாய் அரியநாயகி முதலியார் இருந்து ஆலோசனை அறிவுரைப்படி அந்த பாண்டிய நாடு முழுவதும் உள்ள பகுதிகளை 72 பாளையங்களாக பிரிக்கின்றார்கள். அந்த 72 பாளையத்திலே அதாவது நேட்டிவ் ரூலர்ஸ்
சேர்ந்து ஏற்கனவே சித்தர்களை இணைத்து மற்றும் விஜயநகர பேரரசில் உள்ளவர்களையும் கொண்டு வந்து 72 பாளையங்களாக பிரிக்கின்றார்கள். அந்த 72 பாளையங்களை அவர்கள் கொண்டிருந்ததை நினைவூட்டும் பொருட்டு மதுரையிலே ஒரு கோட்டையை கட்டி 72 கொத்தளங்களையும் உருவாக்குகிறார்கள். கோட்டை என்பது வேறு, கொத்தளம் என்பது வேறு. அந்த அந்த கொத்தளங்களை 72 கொத்தளங்களை 21 கொத்தளங்கள் சிங்கம்பட்டி மன்னருடைய பொறுப்பில் இருக்கின்றது. அவர்களுடைய கட்டுப்பாட்டுகள் இருந்ததாக மன்னர் அவர்கள் நம்ம சிங்கம்பட்டி ராஜா அவர்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதுக்கு ஆதாரமான புத்தகங்களையும் என்று காண்பித்திருக்கிறார்கள், நான் படித்திருக்கிறேன். சோ அந்த அளவு நாயக்க மன்னருடைய காலத்திலே வீர தீர செயல்கள் புரிந்து அவர்கள் ரொம்ப அரும்பெரும் காரியங்களை ஆக்கி பெரிய பராக்கிரமசாலிகளாக திகழ்ந்திருக்கிறார்கள் சிங்கம்பட்டி மன்னர்கள். அதற்காகத்தான் அந்த தென்னாட்டு வேங்கை, அதுதான் டீ, அவங்களுடைய பரம்பரை தலைமுறை எல்லாத்துக்கும் அந்த டீ என்கிற வார்த்தை வரும். அடுத்தது நல்ல குத்தி, என் ஃபார் நல்ல குத்தி. சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்றைக்கு நம்முடைய குமரி மாவட்டத்தில் இருக்கின்ற பத்மநாபபுரம், இன்றும் பத்மநாபபுரம் அரண்மனை இருக்கின்றது நினைவு சின்னமாக, அந்த பத்மநாபபுரத்தை தலைநகராக கொண்டு திருவிதாங்கூர் மன்னர்கள் ஆட்சி புரிந்து வந்தார்கள். அதற்கு பிற்காலத்தில்தான் அவர்கள் திருவனந்தபுரத்துக்கு சென்று அங்கே தங்களுடைய ஆட்சியினுடைய தலைநகரத்தை அமைத்து ஆட்சி புரிந்து வந்தார்கள். அப்படி பத்மநாபபுரத்திலே அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது பாலவார்த்தாண்டவர்மர் இளைஞராக சிறு வயது மன்னராக இருக்கின்ற காரணத்தினால் அவருடைய தாயார் உமையம்மையராணி அவர்கள் பொறுப்பில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டத்திலே அங்கே ஒரு கலவரம், ஒரு கலகம், ரிபலியன், ரெவல்யூஷன் என்று சொல்வார்கள் இல்லையா, அப்படி ஒரு பெரிய கலவரம் ஏற்பட்டு மன்னரை ஆட்சியை விட்டு அகற்றிவிட்டு அந்த கலகக்காரர்கள் ஆட்சியை பிடிக்கின்றார்கள். இந்த காலகட்டத்திலே அந்த உமையம்மை ராணி அவர்கள் அந்த பாலமார்த்தாண்ட வர்ம ராஜா அவர்களும் தலைவருமாக இருந்து அண்டை மாநிலங்களில் உள்ள மன்னர்களிடம் ஆதரவு திரட்டி மீண்டும் அந்த கலவரத்தை அடக்கி ஆட்சிக்கட்டில் அமர்கிறார்கள். அப்படி படை திரட்டும் போது சிங்கம்பட்டி அரண்மனையில் இருந்து ஒரு பெரும்படை சென்றிருக்கின்றது உதவி புரிவதற்காக. குதிரைப்படைகள் சென்றிருக்கின்றன. அந்த குதிரைப்படை செல்லும் போது அந்த காலத்திலே போர் பயிற்சிக்காக பட்டத்து இளவரசர்களை அனுப்பி வைப்பார்கள். அந்த மரபுப்படி அன்றைய காலகட்டத்தில் இருந்த சிங்கம்பட்டியினுடைய இளவரசர் பட்டத்து இளவரசரும் போர் பயிற்சிக்காக சென்றிருக்கின்றார் தலைமையேற்று, படையை தலைமையேற்று. அவர் வந்து இயற்கையிலே ஒரு வீரதீர பராக்கிரமசாலி, அது குறிப்பாக வேல் பாய்ச்சுவதிலே ஒரு தலை சிறந்த வீரர். இந்த சிங்கம்பட்டி படை சென்று அந்த கலகக்காரர்களை விரட்டி திக்குமுக்காடு செய்து அவர்கள் திணறி ஓடிவிட்டார். கலகம் கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது. ஆனால் சில கயவர்களால், நயவஞ்சகர்களால் மன்னருடைய உயிரை பறித்து விட்டார்கள். திருவங்கதாவூர் மன்னருடைய மன்னர் மீண்டும் ஆட்சி கட்சியில் அமர்ந்து விட்டார். ஆனால் உதவிக்காக சென்ற சிங்கம்பட்டியினுடைய பட்டத்து இளவரசர் மாண்டு விட்டார். அதை கண்டவுடன் அந்த திருவிதாங்கூர் ராணி அவர்கள், மகாராணி அவர்களும் மற்றவர்கள் எல்லாம் மிரண்டு போகிறார்கள். அவருடைய திறமையான ஆற்றல், அவருடைய வீரத்தால் தான் நமக்கு வந்து திரும்பவும் நமக்கு ஆட்சிப்பிடமே கிடைத்தது. அந்த சூழ்நிலையில் அவர்கள் இறந்து விட்டார்களே என்ற ஒரு பரிதாபத்தோடு, ஒரு ரொம்ப மனசு ஒரு இருகளோடு அவர் என்ன செய்வதென்றே தெரியாமல் அவர்கள் சிங்கம்பட்டி பரம்பரை மன்னர்களை அணுகி இதற்கு நாங்கள் ஏதாவது கைமாறு செய்ய வேண்டும் என்று வேண்டியிருக்கிறார்கள். ஆனால் மன்னர்களோ சாதாரணமா இதெல்லாம் மார்ஃபேர் நடக்கக்கூடியதுதான் என்று, போரிலே நடக்கக்கூடியதுதான் என்று இருந்தாலும் கேட்கவில்லை. ஆனால் அவருடைய வீர தீரத்தை பாராட்டி கொடுக்கப்பட்டதுதான் நல்ல குத்தி என்பது. அந்த என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நல்ல குத்தி. அப்படி அவருக்கு அந்த இறப்புக்கு மின் சிறப்புக்காக போஸ்ட்மஸ்லி கொடுக்கப்பட்ட ஒரு டைட்டில் தான் நல்ல குத்தி. அந்த பட்டத்தோடு மட்டும் இல்லாமல் இது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் இருந்த ஒரு சிற்றரசு சிங்கம்பட்டி. அவர்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையிலே 80,000 ஏக்கரை இரத்த தானமாக திருவிதாங்கூர் சமஸ்தானம் வழங்கியிருக்கிறது. அப்படி வழங்கப்பட்டதில்தான்
இன்றைக்கு இமயமலையில் உள்ள கைலாய மலைக்கு இணையான உதிகை மலை. பெரிய மர்மங்களும் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் அற்புதங்களும் பொதிந்து கிடப்பதுதான் பொதிகை மலை என்று கூறுவார்கள் மன்னர். அந்த பொதிகை மலை அந்த 80,000 ஏக்கரில் தான் அமைந்திருக்கின்றது. அந்த அந்த பொதிகை மலையினுடைய உச்சியிலேதான் செங்கல் புறப்படுகிறது. தாமரவரின் நீரூற்று பெருக்கெடுத்து வருகிறது. தமிழ் தோன்றியதும் அங்குதான், அகஸ்தியர் வாழ்ந்ததும் அங்குதான். அப்படிப்பட்ட மன்னிக்கவும் விருந்தினர்கள், கொஞ்சம் அந்த போனை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க சார். மலைக்கு அதிபதியாக நம்முடைய ராஜா அவர்கள் இருந்திருக்கிறார். அந்த பொதிகைமலையிலே உற்பத்தி ஆகிற தாமரவரணி இருக்கின்றதே, அதனுடைய மகத்துவம் வந்து சொல்லில் அடங்காத ஒரு மகத்துவம் நிறைந்தது தாமரவரணி என்பது எல்லாருக்கும் தெரியும். நான் ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால், அந்த தாமரவர்ணிக்கு சொந்தக்காரர் நம்முடைய மகாராஜா. அதனால்தான் நான் தாமரவர்ணனுடைய மகத்துவத்தை நான் விவரிக்க விரும்புகிறேன். அதாவது மகாபுத்தர்ணி என்ற ஒரு நிகழ்வு நடத்துகிறார்கள். அது வந்து தமிழ்நாட்டிலே ரெண்டே நதிகளுக்கு தான் அந்த தகுதி இருக்கின்றது. ஒன்று காவேரி, அடுத்தது நம்முடைய தாமரவர்ணி. பொன்னியாறு, பொருணையாறு, இந்த ரெண்டுக்கு தான் அந்த வாய்ப்பு. 144 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த தாமரவரணி மகா புஷ்கரணி நடத்தப்படுகிறது. ஒரு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாக நடைபெற்றது. அப்போது பாபநாசத்திலே நடந்த அரசு விழாவில் நம்முடைய தமிழக ஆளுநரும் சிங்கம்பட்டி மன்னரும் மேடையிலே வீற்றிருந்து அந்த விழாவினை துவக்கி வைத்தார்கள். ஏனால் இந்த நதியினுடைய சொந்தக்காரர் நம்முடைய மன்னர் என்பதனால் அவர்கள் 2 பேரும் அந்த விழாவை துவக்கி வைத்தார். அந்த நிகழ்ச்சிக்கு நான் சென்றிருந்தேன். இந்த தாமரவரணி நதி வந்து மேற்கில் உற்பத்தியாகி கிழக்கு நோக்கி பாய்கின்றது. இப்ப நான் சொல்லக்கூடிய இது வந்து ராஜாவுடைய ராஜாவிலிருந்து நான் கேள்விப்பட்ட அரிய தகவல்கள். நம்முடைய நெல்லைவாழ் மக்கள் தெரிந்திருக்கும், தெரியாதவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதற்காக நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பாய்கின்ற ஆறு வடக்கு நோக்கி திரும்புகின்ற இடத்துக்கு வந்து உத்தரவாகினி என்று பெயர். 9 இடங்களிலே வடக்கு நோக்கி இந்த நதி பாய்கின்றது. வடக்கு முக தெற்கு வடக்காக பாய்கின்றது. அந்த 9 இடங்களிலேயும் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால, 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால சிவாலயங்களை கட்டியிருக்கின்றார்கள். அதுக்குதான் அதன் பெயர் தான் நவ கைலாசம். அதே மாதிரி சிறுவைகுண்டத்துக்கு அந்த பக்கம் 9 இடங்கள்ல இதே தாமரவரணி கரையிலேதான் நவ திருப்பதி என்ற ஸ்தலம் அமைந்திருக்கிறது. இது சிவத்தலம், அது வந்து வைணவத்தலம். இப்படி ஒரு பெரிய ஒரு மகத்தான ஒரு நதி, அந்த நதியிலே அந்த நதிக்கு சொந்தக்காரராகிய நம்முடைய சிங்கம்பட்டி ராஜாவுடைய வரலாறை தாமரவரி நதியிலிருந்து நாம் தோன்றுவதுதான் சால பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதாவது இன்னொன்று குறிப்பிட வேண்டும் என்றால், அந்த முதலாக வடக்கு நோக்கி பாய்கிற இடம் வந்து நம்முடைய சொய்முத்தையனார் கோயில். அதே மாதிரி சொய்முத்தையனார் கோயிலுடைய சிறப்பு, சபரிமலை சாஸ்தாவினுடைய மூலாதார சேத்திரம் நம்முடைய சொய்முத்தையன் கோயில். மூலாதாரம் என்பது அந்த காலத்துல யோக சாஸ்திரப்படி மூலாதாரம் சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, யாக்கை, பிரம்மரந்திரம் என்று 7 சக்கரங்களை சொல்வார்கள். அதே அடிப்படையிலே அந்த காலத்தில் உள்ள பெரிய மகரிஷிகளும் ஞானிகளும் சித்தர்களும் கோவில்களையும் தோற்றுவித்திருக்கின்றார்கள். அப்படி தோற்றுவிக்கப்பட்ட பழமையான கோவில்தான் சொரிமுத்தையன் கோயில். இந்த சபரிமலை ஐயப்பனுடைய பாடல்கள் எல்லாம் வரும், வன்புலி வாகனனே என்று வரும்.
இந்த சொரிமுத்தையன் கோயில் வீற்றிருக்கின்ற இடம் வந்து டைகர் சாங்சுரி, புலிகளுடைய காப்பகம். இது மூலாதாரம். அடுத்தது குளத்துப்புழா, ஆரியங்காவு, அச்சங்கோயில், எருமேனி, சபரிமலா. சபரிமலா என்பது ஆக்ஞை, ஆறாவது நிலை. ஏழாவது நிலை பிரம்மரந்திரம் என்று பொருள். அந்த பிரம்மரந்திரத்தில் உருவ வழிபாடு கிடையாது. ஆகையினால்தான் அந்த ஜோதி, ஐயப்பன் ஜோதியை தரிசிப்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆண்டுதோறும் சபரிமலையிலே கூடுகின்றார்கள். இதே மாதிரி எல்லா கடவுள்களுக்கும் இந்த மூலாதாரத்திலிருந்து பிரம்மரந்திரம் வரை உள்ள சேத்திரங்களை மன்னர் அவர்கள் சொல்லுவார்கள். இதை நாம் எங்கே படிக்க முடியும்? எந்த புத்தகத்திலும் படிக்க முடியாது. ஆனால் அவர்கள் சொல்றதெல்லாம் ஆதாரத்தோடு சொல்வார்கள். முருகப்பெருமானுக்கு ஆறு படை வீடுகள் தான் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. ஏழாவது படை வீடு பிரம்மரந்திரம் வந்து இலங்கையில இருக்கின்ற கதிர்காமத்தில் இருக்கின்றது என்று சொல்லி அதை அடிக்கடி சொல்லுவார். அப்ப நான் கூட ராஜா அவர்களிடம், ராஜா அந்த கதிர்காமத்தை பார்க்கறதுக்கு ஆசைப்படுகிறேன், அதனால என்ன போவோம் தம்பின்னு சொன்னார் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால. அதே மாதிரி அதை நினைவில் வைத்து ஒரு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னை அழைத்து கொண்டு ராஜா அவர்கள் அந்த அந்த சேத்திரமான கதிர்காமத்திற்கு கூட்டி சென்றார்கள். அங்கே ராஜாவுடைய படித்த இடம், ராஜா படித்த இடம்னால ராஜாவுக்கு ஏகப்பட்ட நண்பர்கள் அங்க ராஜ தரிசனம் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கப்பட்டது. அதாவது மூலாதார சேத்திரத்துடைய பெருமையும் சொல்லி அந்த சேத்திரத்துக்கே என்னை அழைத்து கொண்டு சென்று காண்பித்து தரிசனம் செய்ய வைத்தார்கள். அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பாக நான் கருதுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு பெரிய கலை களஞ்சியம், அவங்களுடைய அறிவாற்றலுக்கு ஈடு இணையாக யாரையுமே சொல்ல முடியாது. அடுத்தது இன்னொன்றையும் குறிப்பிட வருகின்றேன். அந்த ஆடி அமாவாசை என்று ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது பார்த்தீங்களா, அது வந்து சுரிமுத்தையன் கோயில்ல ரொம்ப சிறப்பாக நடைபெறும். நெல்லை மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் தெரியும், திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம், சங்கரன் கோயில் ஆடித்தவசு, அதே மாதிரி சுரிமுத்தையன் கோயிலுடைய பாபநாசம் முண்டந்துறை வனத்தில் இருக்கிற சுரிமுத்தையன் கோயிலுடைய ஆடி அமாவாசை திருவிழா. இது கோவில் திருவிழா என்பதோடு மட்டுமில்லாமல் ஒரு விசித்திரமான முறையிலும் வினோதமான முறையிலும் நடைபெறும் என்பதை நம் நிறைய பேருக்கு தெரிந்திருக்க முடியாது. அந்த மாவட்டத்தில் உள்ள பெரும்பான்மையார் அவர்களுக்கு அந்த தகவல் தெரிந்திருக்கும். நான் ராஜாவோட தொடர்பு ஏற்படுத்தி கொண்ட நாளிலிருந்து கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் ஒரு வருடம் கூட தவறாமல் ஆடி அமாவாசை விழாவுக்கு சுரிமுத்தையனார் கோயிலுக்கு சென்றிருக்கின்றேன். ராஜாவோடு அமர்ந்து அந்த ராஜ தரிசன காட்சியை கண்டிருக்கிறேன். விருந்து ராஜாவோடு விருந்து அருந்திவிட்டு தான் வருவேன். அப்படி ஒரு பாக்கியமும் எனக்கு கிடைத்தது. அந்த நிகழ்ச்சியிலே மன்னர் அவர்கள் ராஜ உடையுடன், அது ஒரு ஆன்மீக அரச தர்பாராக அது நடக்கும், அரியணையிலே மகுடம் சூட்டி ராஜ உடையோடு அமர்ந்திருப்பார்கள். பாதுகாவலர்கள் புடை சூழ ராஜா அங்கே வந்து சொரிமுத்தையன் கோயிலே கோயிலுக்கு சிறிது தூரம் தள்ளி ஒரு மேடு குன்றுமா இருக்கு, அங்கே ஒரு சிறிய அரண்மனை உண்டு, அதிலே ஒரு பெரிய மேடை உண்டு. அந்த அலங்கரிக்கப்பட்ட மேடையிலே ராஜா வீற்றிருப்பார்கள். ராஜாவுக்கு முன்னால் ஒரு சின்ன திடல் மாதிரி இருக்கும், அதிலே வீர விளையாட்டுகள் நடக்கும். கத்திச்சண்டை, வாழ் சண்டை, சிலம்பு, இந்த மாதிரி வீர விளையாட்டுகள் நடக்கும். அதற்கு பின் இது இந்த நிகழ்ச்சி ஒரு 2-2.5 மணி நேரங்கள் நடக்கும். அதற்கு பின்னால் ஒரு பெரிய செந்தளல்னு சொல்லுவாங்க, செந்தளல், அந்த பாறையிலே அந்த 2 மணி நேரமும் எரிஞ்சு தணலான அந்த செந்தணல்ல தீக்குழி இறங்குற நிகழ்ச்சி நடக்கும். அது ஒரு 10 பேர் பாரம்பரியமா 50 வருஷம் இறங்கினவங்க ராஜா வந்து ராஜாவை வணங்கி ராஜாவோட உத்தரவு வாங்கிட்டு அந்த 10 பேரும் இறங்குவாங்க. அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நடந்து நிதானமா சென்று அந்த காட்சியை பார்க்கும் போது பரவசமாக இருக்கும். இப்படி ஒரு நிகழ்ச்சி எங்கேயுமே தமிழ்நாட்டிலே நடந்ததாக நான் கேள்விப்படவே இல்லை. அதை பார்த்தவர்கள் எல்லாம் சொல்லும் போது அவர்களுக்கு மிகைப்படுத்தி நான் நிறைய என்னுடைய நண்பர்களை இதை நான் பகிர்ந்து கொள்வது. ஆனால் அவர்கள் அந்த நேரம் நல்லி குப்பிசாமி செட்டியார் அவர்கள் ராஜா அடிக்கடி சொல்லுவார்கள் சரி அப்படின்ட்டு ஒரு தடவை வந்தார்.
அப்ப திருநெல்வேலியிலிருந்து அவரை கூட்டி அழைத்துக் கொண்டு வருகின்ற ஆடி அமாவாசை அன்னைக்கு அழைத்துக் கொண்டு வருகின்ற பொறுப்பை மன்னர் அவர்கள் என்னிடம் ஒப்படைத்திருந்தார்கள். என் கூட நான் அவர் கூட காரில் வந்தேன். அப்ப பயங்கர கூட்டமாக இருக்கும், ராஜா ஏற்பாடு பண்ணி தனியா ஒரு போலீஸ் செக்யூரிட்டி எல்லாம் போட்டு அவங்களை நான் ஐயாவை கூட்டு போறேன் நல்லி குபிசாமிச்சுட்டே. அப்ப வரும்போது என்கிட்ட உரையாடிட்டு வரும்போது சொன்னாங்க, தம்பி ஏன்னா அப்ப ரொம்ப பயங்கர ஷெடியூல், அவங்க ரொம்ப டைட்டா இருந்தாங்க, நான் ரொம்ப இதுல இருக்கேன், ராஜா என்னை ரொம்ப கூப்பிட்டாங்கிறதுக்காக தான் நான் வரேன், நான் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் தம்பி இருப்பேன், அதுக்கு மேலே இருக்க முடியாது, ஒரு தப்பா இருந்துச்சு, ராஜா உடைய பார்க்கணும், ராஜ தர்பாரை பார்க்கணும்னு தான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க ஐயா அப்படின்ட்டு மேல போனோம். கிட்டத்தட்ட அந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே அப்படி பிரமிப்பாகி போயிட்டாரு. 10 மணி வரை இருந்தாரு, முடிஞ்சு 10 மணி வரை இருந்து அங்க அரண்மனையில அங்க அந்த மலையில எல்லாத்துக்கும் கொடுத்த இட்லி எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போனோம். ஒரு 12 மணிக்கு தான் இறங்கி அவரை நான் கொண்டு போய் நெல்லையில தங்கியிருந்தேன், ஸ்டார் ஹோட்டல்ல அவரை இறக்கி விட்டுட்டு வந்தேன். ஏன் சொல்றேன்னா, அப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்வுல ராஜ உடையில 4 வயதிலே நம்ம மன்னர் அவர்கள் ராஜ உடை தரித்து அறிஞ்சிருக்காங்க. ஏன்னா ராஜாவுடைய தகப்பனார் அவர்கள் ராஜாவுக்கு ஒரு 4 வயதா இருக்கும் போதே மரணம் அடைந்து விடுகிறார்கள். அது அவர்கள் வந்து பட்டம் சூட்டப்படவில்லை, ராஜாவுடைய தகப்பனார் வந்து பட்டம் சூட்டப்படவில்லை, அவருடைய தாத்தா தான் பட்டம் கட்டின ராஜாவாக அப்பதான் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள், சிவசுப்பிரமணிய தீர்த்தபதி ராஜா அவர்கள், TN சிவசுப்பிரமணிய. சிறு மாதங்களிலே அவரும் இறந்து விடுகிறார். ஆக ஒரு ராஜ்யம் என்பது ராஜாவா இல்லாமல் இருக்கவே கூடாது என்று கூறுவார்கள், அதான் மரபு. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திலே கூட ஒரு அது ராஜாதான் அடிக்கடி அந்த வாசகத்தை சொல்லுவார், The king is dead, but long live the kingdom. அப்படிம்பாங்களாம், ராஜா இறந்திருக்கலாம் ஆனா ராஜ்யம் லாங் லீவ் பாங்களா. உடனே அந்த வாரிசு, நேர் வாரிசு, அப்பாரண்ட் லீகல் ஹேர் யார் இருக்காங்களோ அவங்க வந்து அன்னைக்கே ராஜாவாக்கப்படுகிறார். பட்டம் சூட்டுறது மற்ற அந்த சம்பிரதாயங்கள் பின்னால் நடக்கும், ஆனா ஒரு ராஜ்யம் வந்து ராஜா இல்லாம இருக்கக்கூடாது. அந்த பட்டத்து இளவரசர் இறந்த உடனே நேர் வாரிசு அன்றைய தினத்திலே ராஜாவாகிறார். அப்படி ராஜாவானவர் நம்முடைய சிங்கம்பட்டி ராஜா அவர்கள். 32வது வாரிசு, ஆனால் 31வது பட்டம் கட்டின மன்னர். ஏன்னா அவர் அப்பா பட்டம் கட்டினால 31வது பட்டம் கட்டின மன்னர் ராஜா அவர்கள். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை ராஜாவா இருக்காங்க. குழந்தை ராஜாவா இருக்கும்போது அன்னைக்கு நம்மளை வந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம், பிரிட்டிஷ் பேரரசு தான் ஆண்டுகிட்டு இருக்கு. அப்ப வந்து இந்த மாதிரி குழந்தையா ராஜா இருந்தாங்கன்னா அந்த ராஜ்யத்தினுடைய பொறுப்பு, கணக்கு வழக்கு, நிர்வாகம் அத்தனையும் நெல்லை மாவட்டத்தினுடைய பிரிட்டிஷ் கலெக்டருடைய கஸ்டடியில வருது. ராஜாவுக்கு கார்டியனாக நெல்லை மாவட்டத்துல அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் கலெக்டர் தான் ராஜாவுக்கு கார்டியன். ராஜா அடிக்கடி எங்கள்கிட்ட எல்லாம் சொல்லுவாரு, நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், என்ன நான் பிரிட்டிஷ் கலெக்டர்கள் எடுத்து வளர்த்த குழந்தை அப்படிம்பாரு. 6-7 வயசா இருக்கும் போது பிரிட்டிஷ் கலெக்டர்கள்லாம் வருவாங்களாம், வந்து அந்த எஸ்டேட்டை எல்லாம் சுத்தி காமிக்க போக போனோம். அப்போ அவ்வளவு அப்பவுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கலெக்டர்ஸ்லாம் ராஜாவை ராஜா சாப் அப்படிம்பாங்களாம். 6-7 வயசுலயே டேக் ஒரு ஸ்டெப் ராஜா சாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு பாதுகாப்போட கண்காணிப்போட ஒரு நல்ல முறையில ராஜாவை வந்து பராமரித்து வந்திருக்காங்க. ராஜாங்கத்தையும் ரொம்ப கடைசியில பட்டம் எடுக்கும் போது அப்படி கணக்கு வழக்குகள் பைசா இல்லாம தம்பி என்கிட்ட ஒப்படைச்சாங்கன்னு ராஜா பெருமையா சொல்லுவார். சோ முதல்ல அவர் என்ன பண்ணாங்க, ராஜாவை வந்து நம்ம சென் இக்னேசியஸ் கான்வென்ட் பாளையங்கோட்டையில தான் படிக்க வைக்கிறாங்க. கொஞ்ச நாள் அங்கதான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் 1ஆம் கிளாஸ் அந்த சின்ன கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல ராஜாவுக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியைய கடைசி வரை ராஜா போய் பார்ப்பாங்க. அவங்களுக்கு 100 வயசுலாம் ஆச்சு, அப்பெல்லாம் போய் பார்ப்பாங்க. என்ன சொல்லிக் கொடுத்த முதல்ல எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் அவ்வளவு மதிப்பா ராஜா அவங்கள போய் சந்திப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லயே அவங்க வந்து பிரிட்டிஷ் கலெக்டர்ஸ் வந்து பாதுகாப்பு கருதியோ ஏதோ ஒரு ரீசன்ல சேலம் மான்ஃபர்ட்ல வந்து ராஜாவை படிக்க வச்சாங்க. சேலம் மான்ஃபர்ட்ல படிக்கும்போது அப்போ உள்ள காலகட்டத்தை எனக்கு எப்படி தெரியும்னா, முன்னாள் தலைமை செயலாளர் சீஃப் செக்ரட்டரி டிவி ஆண்டனின் ஒரு தலை சிறந்த ஒரு தலைமை செயலாளர் இருந்தார் டிவி ஆண்டனின், அவரு அங்க படித்திருக்கார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ராஜா சென்னையில வந்திருக்கும் போது இந்த மாதிரி பெரிய ஆட்களை எல்லாம் சந்திக்க போவாங்க, அப்ப என்னையும் கூட கூட்டு போவாங்க. அப்ப தம்பி ரொம்ப நாளாச்சு, நான் டிவி ஆண்டனி போய் பார்க்கணும், அடையாறுல இருக்க அவர் வீட்டுல போய் பார்த்தாங்க.
அவருக்கும் வயசாயிட்டு, ராஜாவோட வயசு கம்மி தான் இருந்தாலும் ரொம்ப ராஜா மாதிரி இல்லை, அவங்க கலராக தான் இருந்தார். ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சனால அவங்க ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமாக உரையாற்றிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க கிடைச்ச சில தகவல்களை தான் உங்கள் மத்தியில் பகிர்ந்தா நல்லா இருக்குமே என்று நான் நினைத்து கூற விரும்புகிறேன். அவர் என்னிடம் சொன்னார், தம்பி ராஜா வந்து கிளாஸ் ரூம்ல இருக்கும்போது ரெண்டு பாதுகாவலர்கள் கிளாஸ் ரூம்ல இருப்பாங்களாம், பாடம் நடத்தும்போது ரெண்டு பேரும் இருப்பாங்களாம், மற்ற மாணவர்கள்லாம் ரொம்ப வியப்போடும் ஆச்சரியத்தோடும் பார்ப்பாங்களாம். பாருங்க எப்படி ஒரு பாதுகாப்பு. அதுக்கப்புறம் உணவருந்தும் போது வரிசையாக, உங்களுக்கு தெரியும் மாணவர்கள்லாம் வரிசையாக உட்கார்ந்துருந்து சாப்பாடு போடும்போது, ராஜாவுக்கு வந்த உடனே அந்த ரெண்டு பாதுகாவலர்கள் பிளேட் நீட்டுவாங்களாம், அவங்க வாங்கி அவங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் ராஜாவை சாப்பிட வைப்பாங்க. அப்படி மான்ஃபோர்ட்ல கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க. அங்க படித்த பிறகு, சில ஆண்டுகள் படித்த பிறகு, இலங்கையில இருக்கக்கூடிய கேண்டி, கண்டி என்று நாம் சொல்லுவோம், கேண்டி என்று ஆங்கிலேயர்கள் குறிப்பிடுவார், கேண்டியில இருக்கக்கூடிய ட்ரினிட்டி காலேஜ், பெரிய ஒரு ராயல் பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூட், பிரிட்டிஷ் கலோனியல் கண்ட்ரியில் உள்ள பிரின்ஸ், அப்படி சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் உள்ள பிரிட்டிஷ் அம்பாசிடர்ஸ், அவங்க கவர்னர்ஸ், லெப்டினன்ட், அவங்களுடைய சன், இவங்க எல்லாம் படிக்கிறதுக்காக இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ட்ரினிட்டியினுடைய பிரான்ச் அங்க ஒன்று வச்சிருந்தாங்க. அந்த ட்ரினிட்டி காலேஜ்ல ராஜாவை படிக்க வச்சிருக்காங்க. நான் ராஜா கூட அந்த கதிர்காமத்துக்கு போய், இலங்கைக்கு போகும்போது அந்த ட்ரினிட்டி காலேஜுக்கும் இதைய கொண்டு போய் போயிருந்தோம், அந்த காலேஜுக்கு போயிருந்தோம். 1900 எப்பவும் அங்க காலேஜை விட்டு வெளியே வந்திருக்காங்க 50 முன்னாலே. அப்போ அவங்க அந்த பிரின்சிபால், இப்போ ஒரு பிரிட்டிஷர் தான் பிரின்சிபாலா இருந்தாரு. ராஜா பார்த்தா அது பெரிய உயர்ந்த மேடையா இருந்தவர் இருந்த இடம். ராஜா பார்த்தவன அப்படியே இறங்கி வந்து காலில் விழுந்து, ராஜா ஐயா, ராஜாவோட அவருக்கு எத்தனையோ கடித தொடர்புகள் அடிக்கடி இருந்திருக்கு, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அந்த ட்ரினிட்டி காலேஜில் படிக்கும்போது தான் ராஜா கூட 18 நேஷனலிஸ்ட் படிச்சதாக ராஜா சொல்வார். ஈஜிப்ட் பிரின்ஸ்லாம் அவருடைய கிளாஸ்மேட்டு, இப்படி நிறைய பேர் ராஜா கூட படிச்சிருக்காங்க. எல்லாம் இங்கிலீஷ் மேன் தான், நிறைய மாஸ்டர்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் மேன். ஒரே ஒரு கிளாஸ் வந்து தமிழ் நடக்குமா, அந்த தமிழ் நடக்கக்கூடிய வகுப்பில் வந்து அந்த தமிழ் பேராசிரியர் சொல்லுவாராம், வி ஷுட் நாட் டாக் இங்கிலீஷ் இன் திஸ் கிளாஸ் அப்படிமாறாம். அப்படி ராஜா படிச்சிருக்காரு. அடிக்கடி சொல்லுவார், எனக்கு அகர வருஷம் தெரியாது தம்பி, நான் ஆனா அவனா தமிழ் இலக்கியம்லாம் முறைப்படி நான் படிக்கல அப்படிம்பாரு. அப்படி படித்து வளர்ந்து அங்கே இருந்து படித்து முடித்து வந்த உடனே அரண்மனைக்கு வந்து அதாவது அன்றைய காலகட்டத்தில் இருந்த மன்னர்கள் மரபுப்படி ஒருத்தர் முடிசூடுவதற்கு மன்னராக அவர் தன்னை அறிவித்துக் கொள்வதற்கு முன்னால் எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். வில்வித்தைகள், வாழ்வீச்சு, குதிரையேற்றம், சிலம்பம் போன்ற எல்லா, வர்மம் போன்ற தற்காப்பு கலைகள் எல்லாவற்றையும், அப்படி எல்லா விதமான கலைகளுக்கும் பயிற்சி பெற்று அதிலே பெரிய வித்தகராக வந்து நம்முடைய ராஜா திகழ்ந்திருக்கிறார்கள். அதே மாதிரி வெஸ்டர்ன் கல்ச்சர், மேற்கத்திய நாகரிக, பிரிட்டிஷ்காரங்க வளர்த்தனால் அந்த நாகரிகத்திலையும் அதனுடைய இசை நடனத்திலையும் வல்லவராக ராஜா அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். துப்பாக்கி சுடுவதிலே, குறிவார்த்து துப்பாக்கி சுடுவதிலே பெரிய நிபுணத்துவம் உள்ளவராக நம்முடைய மன்னர் விளங்கி இருக்கிறார். தலையிலே பல இதாக வச்சு சுடுவார், சிகரெட்டு குடிக்கிற மாதிரி வச்சு சுடுவார் துப்பாக்கியால், அப்புறம் பின்னாலே திரும்பி சுடுவார். இப்படி சிறந்த துப்பாக்கி சுடுவதிலே பெரிய ஆற்றல் வைத்தவராக நம்முடைய மன்னர் திகழ்ந்திருக்கிறார். இப்படி எல்லாம் இவ்வளவு பெரிய ஒரு இதெல்லாம் முடித்த பிறகு அவரை, அதே மாதிரி சிலம்பத்துல வந்து ரொம்ப திறமையா ரொம்ப நாளா ஒரு 150 பேரை வச்சிருக்காங்க ராஜா சிலம்பம். இதே நடத்தையா, ஒரு நிமிடம் இன்னும் ஒரு நிமிடம் தான் இருக்கா? ஆமா ஆமா ஆமா, மூணு பேசணும்ல ஐயா, நீங்களே சொல்லிட்டீங்க. நான் இது வரைக்கும் சொன்னது வந்து மன்னருடைய வரலாறு தான், ஆனா இப்பதான் அவருடைய பிறப்பு படிப்பு எல்லாம் வருது. நான் வந்து அதே மாதிரி நெல்லை மாவட்டத்துல உள்ள எல்லா அந்த திருவள்ளுவர் கழகம், திங்காசில திருவள்ளுவர் கழகத்துல வருஷா வருஷம் போய் உரையாற்றுவாரு. ஒரு தடவை அதே மாதிரி எல்லா ஜாதி மத பேதம் ஒண்ணுமே கிடையாது ராஜாட்ட, எல்லாரையும் ஒண்ணு போல ட்ரீட் பண்ணுவாரு, எல்லா மதத்தினரும் பாராட்டுவாரு. அதாவது முடியரசு முடிஞ்சு கடைசி பட்டம் கட்டின ராஜாவா இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 70 ஒரு தலை சிறந்த குடிமகனாக தான் அவர் வாழ்ந்தாரு.
ஆனா மக்கள் வந்து அவரை ஒரு முடியரசாவே நினைச்சாங்க, குடியரசு. அவர் முடியரசா நினைக்கல, அவர் ஒரு குடிமகனா தான் இந்த நாட்டினுடைய இந்திய பிரதிநிதியுடைய குடிமகனா தான் அந்த நிலைத்து இருந்தாங்க. ஆனா மக்கள் எல்லாம் கடைசி வர மகாராஜா மகாராஜா என்று எல்லா மக்களும் நெல்லை மாவட்டத்தில் உள்ளவர்கள் ரொம்ப மதிப்போடும் மரியாதையோடும் ராஜாவை ஒரு வணக்கத்திற்குரியவராக மையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து காட்டியவர் நம்முடைய மன்னர் அவர்கள் என்று கூறி எனக்கு கிடைத்த இவ்வளவோ தகவல்கள் இருக்கின்றன. இந்த காலம் கருதி மற்றவர்களும் என்னை போன்று நிறைய தகவல்களை உங்களிடம் தெரிவிப்பார்கள் என்று கருதி என்னுடைய உரையை முடிக்கிறேன். வணக்கம். மிக்க மிக்க நன்றி ஐயா. ரொம்ப வரலாறு வந்து அதாவது ராஜா வாழ்க்கை சார்ந்து இல்லாம அந்த ஓவரால் அந்த சமஸ்தானத்தோட வரலாறையும் நீங்க ரொம்ப தெளிவா எடுத்துனீங்க. தங்கள் நன்றி. வாழ்க்கைய கடைசியில தான் பேசலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள டைம் காலத்தை நான் கிடைக்கிறதே இல்லை. ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா அது ரொம்ப முக்கியமா இருக்கு இல்லையா. ஆமா ஐயா, அடுத்தது வந்து ராஜாவின் குணநலன்கள் அப்படிங்கறத பத்தி எழுத்தாளர் ஐயா முத்தாலங்குறிச்சி காமராஜ் அவர்கள் பேசுவார். அவரும் வந்து ராஜாவோட நெருங்கி பழகியவர், பல புத்தகங்கள் எழுதியவர். அவரை பற்றி ஐயா நீங்க ஆரம்பிக்கலாம், அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் வணக்கம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, நினைவஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பிரமுகருக்கு நினைவஞ்சலி சொல்லிட்டு யாராரோ தெரியாத ஆளுகள் வச்சு பேசுவாங்க, அதுல வந்து எந்த ருசிகரமே இருக்காது. ஆனா தாய்மானவன் ஐயா வந்து அந்த அவர் இலங்கைக்கு கூட்டிட்டு போனதுல இருந்து அவர் கூட பகிர்ந்ததுல இருந்து எல்லா விஷயங்களையும் பேசும்போது ரொம்ப பெருமிப்பா இருந்தது. ஏன்னா எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து அவர் சொன்னாரு. நான் ராஜா கூட வந்து ஒரு கிட்டத்தட்ட 2010 இருந்து நான் பழகிட்டு இருக்கேன். எனக்கு முன்னாலே பழகின ஜாமாவன்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. சொல்ல போனா எங்களுடைய ஆல் இந்திய ரேடியோனுடைய திருநெல்வேலி வாழ நிலையத்தில் இருக்கக்கூடிய கிழப்பார் சண்முக ஐயா, அவங்க வந்து சொல்ல போனா ஆரம்ப காலத்துல இருந்தே ராஜா கூட ரொம்ப இணைப்பா இருந்தவங்க, எனக்கு நல்லா தெரியும். நான் ஆல் இந்திய ரேடியோவுக்கு போய் வந்திருக்கும் போதே ராஜா வந்து அங்க அடிக்கடி சொற்பொழிவாற்ற வருவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பா, அதாவது அவர் எல்லாரும் கூட நல்லா அன்பா இருப்பாரு. எனக்கு வந்து இந்த மீட்டிங்ல ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஏன்னு கேட்டா, எனக்கு பிடிச்ச ராஜாவை பத்தி பேசும்போது எனக்கு பிடிச்சவங்களாம் இதுல நிறைய பேர் இருக்கீங்க. ஏன்னு சொன்னா திருநெல்வேலி கட்டிக்காட்டு காட்டி காத்த திருநெல்வேலி வரலாறுகள்லாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஐயா சங்கர், அவர் கூட தோளோட தோளா நின்று இருக்கக்கூடிய சிம்சோன், அது மட்டும் இல்லாம எனக்கு ஆல் இன் ரேடியோல மட்டும் இல்ல என்னுடைய எழுத்துலயே வரலாற்று எழுத்தாளர் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு என்ட்ரி கொடுத்ததே வந்து கிழப்பவர் சண்பையா அவங்க முன்னிலையில. அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட முதல் புத்தகத்தை திருநெல்வேலி லைப்ரரியில நான் யாருனே பிரபலமா இருக்கும்போது இல்லாம இருக்கும்போதே கூப்பிட்டு அறிமுகப்படுத்தினீங்க டாக்டர் கடவுள் சுப்பிரமணியம் ஐயா, இவங்க எல்லாரும் இருக்கிற இடத்துல நான் இது பேச வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க வேற அரை மணி நேரம் அப்படின்னு சொல்றீங்க, அதனால நம்ம வேகமா அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு போகணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறேன். நிறைய விஷயங்கள் இருக்கு ஐயா சொன்ன மாதிரி. தொட சிங்கப்பட்டி ஜமீன்தாரோட வரலாறு வந்து போய்கிட்டே இருக்கும், அவரோட குணநலங்களும் போய்கிட்டே இருக்கும். குறிப்பா சொல்ல போனா ஒரு 1200 கரெக்டா 2000 வந்து திருநெல்வேலி சேவிட்ஸ் காலேஜ்ல வந்து காவியா சண்முகசுந்தர ஐயா வந்து ஒரு புத்தகம் வெளியிடுறாங்க. அந்த புத்தகம் வந்து நெல்லை சரித்திரம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். கால்டோலை ஐயாளுன புத்தகத்தை தமிழாக்கம் தமிழாக்கம் அது வெளியிடும் போது என்ன முல்லை முருகன் ஐயா வந்து கூட்டிக் கொண்டு ராஜா வராங்க அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட அறிமுகப்படுத்தணும் சொல்லி என்ன கூட்டிட்டு போறாங்க. முதல்ல போன உடனே ராஜா கிட்ட போய் நான் வணங்கி கும்பிட்டேன், ராஜா நான் வந்து புத்தகம் எழுந்து ஆசைப்படுறேன் ராஜா அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கினேன். ஆனா அவர் புது ஆளு புதுசா வந்திருக்கிறவரு அப்படின்னு நினைக்கவே இல்லை. அவரு உடனே என்ன பக்கத்துல உட்கார வச்சு சொன்னாரு, கவலையப்படாத நீ பெரிய ஆளாயிரலாம், நிறைய விஷயங்களை நிறைய கேளு, நிறைய படி, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க, இதுக்கு கல்வி அறிவுலாம் ஒன்றும் தேவையே இல்லை, நீ வந்து எத்தனை பேரை சந்திக்கிறியோ எவ்வளவு விஷயங்களை சந்திக்கிறியோ அப்படியே சந்திக்க ஆரம்பிச்ச அப்படின்னு சொன்னா நீ எங்கேயோ போயிருவ பெரிய ஆளாயிரலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சாங்க. உண்மையிலே அன்னைக்கு அவர் சொன்ன வாக்கு தான் திரும்ப அதே காவியா சண்முகசுந்தர ஐயா மூலமா கிட்டத்தட்ட 4 பக்க புத்தகம் போட்டிருக்கு. தலை தாமரவர்ணி, தென்பாட்டி செம்மியிலே பாகம் 1 பாகம் 2 தென்னாட்டு ஜமீன்கள் அப்படின்னு 4 போட்டிருக்கு. அதுக்கப்புறம் 37 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட சிங்கப்பட்டி ஜமீன்தார் அப்படிங்கக்கூடிய ஒரு தனி புத்தகத்தை வெளியிட வந்து அது திருநெல்வேலியில வந்து அந்த புத்தகத்தை வெளியிட்டுட்டு இவன் வந்து என்னுடைய அரசவை இருக்கக்கூடிய ஒரு கவிஞன் ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லி எனக்கு அழகான ஒரு வெள்ளி கிண்ணத்தை பரிசா கொடுத்து எனக்கு உச்சி முகர்ந்து ஒரு 1000 ரூபா என் கையிலையும் கொடுத்து நீ வந்து இன்னும் நிறைய நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. அது வந்து வாழ்க்கையில மறக்கவே முடியாது. ஏன்னா நான் பெரிய ஏதாவது ஒரு புத்தகம் போடாத ஒரு நிலையில நான் போய் சந்திச்சவன். கரெக்டா 50வது புத்தகம் போடும் போது ராஜாவோட புத்தகமா நான் அவர் கையில போய் எடுக்கிறது நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே நான் வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கிறேன். ஏன்னா ஒரு புண்ணியம் செஞ்சா மட்டும்தான் ராஜாவை பார்க்க முடியும், ராஜாவோட அரண்மனைக்கு போக முடியும்.
எல்லாரும் போக முடியாது. ஏன்னு பார்த்தா நிறைய பேர் ராஜாவை தூரத்துல இருந்து பார்த்துட்டு அப்படியே போயிருவாங்க, கிட்ட போது கச்சப்படுவாங்க, செலவுக்கு கிட்ட போனாலும் பேசணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனா ராஜா அப்படி கிடையாது, யாருக்கிட்டனாலும் நல்லா பேசுவாங்க, அவங்களுடைய பேர்களை வந்து நினைவு வச்சிருப்பாங்க. குறிப்பா சொல்ல போனா அடுத்த காலகட்டங்கள் வருது. எனக்கு நெல்லை தமிழ் முரசு அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில வந்து ஒரு பெரிய தொடர் எழுதுக்கு வாய்ப்புகள் கிடைக்குது. நதிக்கரை ஓரத்து அற்புதங்கள் ஏன்னு கேளுங்க. ஏன்னா ராஜா, அதாவது நம்ம எந்த தலைப்புல திறல்வெளியில போய் நம்ம புத்தகம் எழுதினாலும் சரி, அதுல ராஜா கண்டிப்பா வந்துருவாங்க. அப்படி வரும்போதுதான் நாங்க தாமிரபரணி ஆற்றங்கரையில் அங்கிருந்து எழுதிட்டு வரும்போது சொரிமுத்து ஐயனார் கோயில் வருது. சொரிமுத்து ஐயனார் கோயில்ல வரும்போது அதை பத்தி ரொம்ப அழகா ரொம்ப விமர்சனையா நம்ம தாய்மானவன் ஐயா சொல்லிட்டாங்க. அந்த சொரிமுத்து ஐயனார் கோயில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அந்த பூக்குழி விழாவில இருந்து ராஜா மகாராஜா கிட்ட உத்தரவுன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா ராஜா அந்த கோயிலுக்குள்ள போய் நாங்க வந்து அந்த நிகழ்ச்சியை நாங்க எடுக்கும் போது எங்களுக்கு அப்பவே ரொம்ப உதவியா இருந்தாங்க. அவங்களோட போட்டோக்கள் தர்றது, அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட வரலாறுகளை தர்றது, உள்ள போய் புகைப்படம் எடுக்க விடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தந்ததுனால நாங்க வேகமா அந்த தொடரை எழுதி கொண்டுட்டு வர முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சிங்கப்பட்டி ஜமீன்தார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து கரெக்டா நான் அடையகருங்களும் அப்படிங்கிற ஊர்ல நான் எழுதிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா, அடையகுருகத்துல ஒரு சாமி இருப்பாரு, அந்த சாமி வந்து வேட்டைக்கு போவாரு. வேட்டைக்கு போகும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்க வந்து பரி கட்டி மேல வந்து ராஜா சிங்கப்பட்டி ராஜா பரம்பரையை சேர்ந்தவங்க வந்து அங்க வேட்டைக்கு இருப்பாங்க. அப்போ இந்த சாமியார் அங்க போயிட்டு வரும்போது, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புளியும் ஒரு மானும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. அதே மாதிரி கிடைக்கும், அப்படி கிடைச்சா நாங்க என்ன செய்யணும் கேட்கும்போது, அந்த புளியோட தோலையும் மானோட தோலையும் எனக்கு கூட தந்துடும் அப்படின்னு சொல்லுவாராம். அதே மாதிரி அதை கொடுத்தது இன்னைக்கு நினைவு சின்னமும் அந்த அடையகரத்துல இருக்குது. அதையும் பாண்டி கோட்டாரங்குளம் அப்படிங்கிற ஊருக்கு வந்தவங்க பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு கோயில்ல ஒரு அம்மன் கோயில், சாதாரண ஒரு அம்மன் கோயில், அந்த அம்மன் கோயிலுக்கு திருவிழா நடக்குவதற்காக ஜமீன்தார் வந்து காசு கொடுத்துருக்காரு. ஜமீன்தார் காசு கொடுத்து அந்த திருவிழா நடத்துங்க அப்படின்னு சொல்லி வருடந்தோறும் அங்க வந்து நடத்துவதற்கான ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறாங்க. பாருங்களேன், அதாவது அந்தந்த ஊர்கள்ல எங்க போனாலும் ராஜாவோட சூடுகள் இல்லாமலே இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருவாரூர்துறை ஆதீனம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதீனம் இருக்கு. அது அந்த ஆதீனம் வந்து மிகப்பெரிய ஆதீனம். கலிடை குறிச்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட தலைச்சேரி மடம் அப்படின்னு சொல்லி மடம் இருக்கு. அந்த தலைச்சேரி மடத்துக்கு உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா, உள்ள வந்து ஒரு நீராவி நீராளி மண்டபம் ஒரு மண்டபம் இருக்கும். அந்த நீராளி மண்டபம் வந்து நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டாங்க, சண்முகையெல்லாம் பார்த்திருப்பாங்க. ஏன்னு கேட்டா அது கண்ணடியின் கால்வாயில இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் வந்து அப்படியே பூமிக்குள்ள கூடி ஓடி வந்து இந்த நீராளி மண்டபத்துக்கு உள்ள வந்து அந்த மண்டபத்துல இருந்து அப்படியே வெளியே வந்து தாமிரபரணிக்கு போகும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை அந்த காலத்துல கட்டியிருக்கிறாங்க. அந்த மாதிரி கட்டியிருக்கிற விஷயத்த வந்து ராஜா வருடத்துக்கு ஒரு முறை அங்க போய் திருவிழாவை கும்ப வணங்கிட்டு அங்க உட்கார்ந்து அங்க இருக்கக்கூடிய திருவாரூர் ஆதீனத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிப்பத்திகளையும் கூட்டி அவங்களுக்கு எல்லாம் உணவு கொடுத்துட்டு ராஜா அங்க நீராடி அங்க இருந்துட்டு வருவாங்க. அவங்களோட அரசாட்சிகள் வந்து தாமிரபரணி ஆற்றங்கரையில எல்லா பக்கமும் நெடுக ஒவ்வொரு கோயில் வரலாறுகளும் சொல்லும் போதெல்லாம் நாங்க சொல்லிட்டு வர்றதை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். வேற வேணும்ல ராஜாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஐயாவுடைய பிஏவா இருக்கக்கூடிய கிட்ட ஐயா கிட்ட சொல்லுவோம், ஐயா இன்னைக்கு வந்து நாங்க ராஜாவை பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லி ரைட் அப்படின்னு சொல்லி உடனே வரச்சுவாங்க. ஒவ்வொரு விஷயமும் ராஜா கிட்ட வந்து வித்தியாசமா இருக்கும். ஒரு நாளைக்கு பார்க்கும்போது ராஜா கிட்ட நாங்க பேசுறது வித்தியாசமா இருக்கும், இன்னொரு நாள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுவும் வித்தியாசமா இருக்கும். ஆனா எல்லாமே புது புது தகவலா வந்திருக்கும். அது ஒரு பொக்கிஷம், அது எப்படின்னே சொல்றது கிடையாது. ஒரு சமயம் வந்து சிங்கப்பட்டி ராஜாவுடைய புத்தகத்தை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாம் ஒரு ஹோட்டல்ல தங்கியிருந்து பேசியிருக்கோம். ராஜா திடீர்னு நாங்க டீம் இருக்கிறத பாக்கணும்னு வந்துட்டாங்க. அங்க முல்லை முருகன் ஐயா இருந்தாங்க, காவியா சண்முகசுந்தரம் ஐயா இருந்தாங்க, இப்ப தினகரன்ல ஆன்மீகத்துல சீப் எடிட்டர் இருக்கக்கூடிய கிருஷ்ணா ஐயா இருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாருமே அதுல உட்காந்துருக்கோம், நானும் உட்காந்துருக்குறோம். உட்கார்ந்து உள்ள வந்து உட்கார்ந்தவொன்னா எல்லாருடைய முகத்தையும் பார்த்து பார்த்து அவங்க பேசுறாங்க. பேசும்போது பாத்தீங்கன்னா அவங்க எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க, அவங்களோட சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பேசினாங்க. ஏன்னா எல்லாருமே புதுசா தான் இன்னைக்கு போய் நம்ம சந்திக்கிறோம், யாராரு எந்த சமூகம் அப்படின்னு தெரியாது. ஐயாவுக்கு எப்படி அதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு, ஒருத்தருடைய நடை உடை பாவனையை வச்சு இவர் இன்னாரு இப்படி அப்படின்னு என்னால சொல்ல முடியும். ஆனா எதுவுமே குறைஞ்சதல்ல, எல்லோருமே ஒவ்வொரு விதத்துல வந்து ஒவ்வொரு விதத்துல திறமானவங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கன்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த இந்த சமூகத்தை சேர்ந்தவர் இப்படி இருப்பார், இந்த திறமையான ஆள், யாரையும் ஒரு நாளும் ஐயா வந்து குறைச்சி இவர் இப்படி மோசமான ஆளியா அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்ககிட்ட எப்போதும் கிடைக்கிற அந்த வார்த்தைகள் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வார்த்தையா தான் இருக்கும். இப்போ டெல்லியில வந்து தினையில வந்து போட்டாகிராம இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணன் ஐயா வந்து, அப்போ நானும் அவரும் தான் தினகரன்ல எழுதிட்டு இருக்கோம். அப்போ செருப்புத்தையனார் கோயில் அந்த மாதிரி வரலாறுகள்லாம் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு சமயம் வந்து ராஜா வீட்டுக்கு போய் ராஜா வீட்டில் இருக்கக்கூடிய அருங்காட்சியத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. பெரிய அருங்காட்சியம், நல்ல அருங்காட்சியம் வச்சிருக்கிறாங்க, அந்த இடத்த போய் பார்க்கணும்னு சொல்லி எங்களுக்கு ஆசை வந்தது. ஆசை வந்த உடனே நாங்கள் வாரோன்னு தெரிஞ்ச உடனே இன்னைக்கு உங்களுக்கு அரண்மனை விருந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வாழ்க்கையிலே, ஏன்னா நாங்கள்லாம் எனக்கு முன்னோர்களும் பெரிய ஆட்களாக கிடையாது, நானும் பெரிய படித்தவன் அப்படின்னு சொல்ல முடியாது, என்னுடைய முன்னோர்கள் வந்து பெரிய கெஜெட் ஆஃபீஸ்ன்னு சொல்ல முடியாது. நாங்கள் வந்து தாவரவரணி ஆற்றங்கரையில குளிச்சு
அங்க இருக்கக்கூடிய வயல்வெளிகளை பார்த்து, அங்க இருக்கக்கூடிய வாழை மரங்களையும் அங்க இருக்கக்கூடிய பனைமரங்களையும் பார்த்து நாங்க வாழ்ந்து வளர்ந்து எங்களுடைய கேள்வி ஞானத்தால எழுத்தாளர்கள் ஆனது. அது பெரும் பங்கு வந்து ஆல் இண்டியா ரேடியோக்கு உண்டாது. ஐயாவுக்கு நான் சொன்ன கடவுள் பண்றது அதே மாதிரி நிறைய திலகரன் போன்ற குடும்பங்களுக்கும் அது உண்டு. அந்த மாதிரி என்ன வளர்த்து கொண்டு வர எனக்கு அரண்மனை விருந்து. அன்னைக்குதான் அரண்மனை விருந்து அப்படின்னா என்ன அப்படின்னு பாக்குறேன். அப்படி மேல இருக்கக்கூடிய தர்பார் மண்டபத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹால் இருக்கு, விருந்தினர் ஹால். அந்த விருந்தினர் ஹால்ல தான் நல்ல சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டு அந்த தேசை பக்கத்துல போய் உட்கார்ந்து நானும் ராமகிருஷ்ணன் ஐயாவும் உட்கார்ந்து இருக்கிறோம். எங்களுக்கு வந்து உணவு பரிமாறப்படுகிறது. அவங்க வந்து வாயை வந்து கெட்டிக்கிட்டு வாயை வந்து ஒரு பெரிய கடவுளுக்கு படைக்கும் போது, சிறு தெய்வங்களுக்கு எல்லாம் படையல் போடும் போது அந்த பூசாரிகள் வந்து எப்படி வாயை கட்டிக்கிட்டு வந்து உத்தரவு உத்தரவு அப்படின்னு சொல்லி படைப்பாங்களோ அதே மாதிரி எங்களுக்கு உத்தரவையா சாப்பாடு கேட்டுமா, உத்தரவையா கொஞ்சம் சாம்பார் ஊத்தலாமா, உத்தரவையா கொஞ்சம் கூட்டு வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உண்மையிலே எங்களை நெகிழ வைத்த ஒரு ராஜா அது. சின்ன வந்து அதை எப்படி என்னால வாயாலையும் சொல்ல முடியாது, எழுதி தீர்க்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த அரண்மனை விருந்த வந்து யாருக்குமே கிடைக்காது. அந்த மாதிரி ஏதோ எழுத வராங்க, எப்போ இப்ப இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்த்தா ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் வராங்க அப்படின்னு சொன்னா செலவங்க வந்து அவங்கள ஒரு கை தட்டி உஜாரப்படுத்தி விடுவாங்க, அப்படி இல்லாட்டி ஒரு 500 ரூபா கவர்ல போட்டு சந்தோஷமா போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு அரண்மனைக்கு அழைத்து அந்த அரண்மனையில விருந்தினரா வைத்து அந்த விருந்தினரெல்லாம் எங்களை வந்து கௌரவிச்ச ஒரே ஒரு பெருமை அவங்களுக்கு உண்டு. அதை அனுபவிச்ச பெருமை எங்களுக்கு உண்டு. அதே பெரிய விஷயம். இப்படி ராஜாவுடைய முதல் முதல்ல அவங்களுக்கு வந்து ஒரு வகுப்பு படித்து கொடுத்த அந்த கன்னியாஸ்திரி மேடத்தை வந்து அவங்க 100 வயசு தாண்டி இந்த வருடம் வருடம் போய் பார்த்துட்டு வந்தாங்களோ, அதுல விட அதை விட அவங்களோட குணநலங்கள் வந்து பெருசா சொல்ல முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராஜா வந்து ரொம்ப சிம்பிள். ராஜா நினைச்சா எப்படியோ வாழலாம். ராஜா வந்து வாழக்கூடிய வாழ்க்கையில வந்து ராஜா வந்து எப்படினாலும் வாழலாம். ஏன்னா ராஜா வந்து சொன்னா யாருனாலும் பணம் கொண்டு கொட்டுவாங்க. குறிப்பா ஒரு தடவை அந்த செல்வத்தையனார் கோயிலுக்குள்ள வர வழியில இருக்கக்கூடிய மரப்பாலம் உடஞ்சி போச்சு. முன்னாடி மரப்பாலம் தான் இருந்தது, பாலம் உடஞ்சி போச்சு. மறுநிமிஷம் ஒருத்தர்கிட்ட கூட்டு சொல்லும் போது உடனே அந்த பாலத்தை கட்டி கொடுத்தாரு. இந்த மாதிரி ராஜாவுக்கு வந்து பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் அவங்களுக்கு வந்து நிறைய பணக்காரங்கள் உண்டு. சொன்னா கை காட்டினா உடனே செய்வாங்க. அதாவது மழையே இல்லை அப்படின்னு சொன்னா போதும், மழைக்கு வந்து ஒரு பூஜை பண்ணாதான் முடியும் அப்படின்னு சொன்னா தூத்துக்குடி கலெக்டரே பூஜை பண்ண வர ராஜா வந்து அந்த கலெக்டரை வந்து ஏற கூட்டிட்டு போய் அவங்களுக்கு வந்து பூர்வ மரியாதையெல்லாம் கொடுத்து அவங்களை கூட்டி கொண்டு வந்து பூஜை நடத்துவாங்க. அந்த அளவுக்கு ராஜா வாழ்ந்தது இந்த நாட்டுக்காக அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இன்னொரு விஷயம், நான் ராஜா கிட்ட அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பேன், ராஜா நான் புதியங்களுக்கு போயிட்டு வந்துட்டோம், புதியங்களுக்கு போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம், எங்களுக்கு வந்து ராஜா நீங்க ரொம்ப வரிமுத்தார் மேல தலையருவின்னு ஒரு இடம் இருக்கு, அந்த தலையருவியில் ஒரு பூஜை நடக்குமா, அந்த பூஜைக்கு எங்களை எப்படியாவது அடிப்பு விடுங்க அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்போம். அதை நீ கிட்ட கிட்ட கேட்டுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து அவருடைய உதவியாளர் கிட்ட ஐயா கிட்ட நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். கிட்டையாட்டி எப்படினால ஐயா அந்த தலையருவி பயணத்தை மாத்திரம் எப்படியாவது எங்களை மறந்துடாதீங்க அப்படின்னு. ஏன்னா அது வந்து 15 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கக்கூடிய ஒரு பயணம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பயணம் வந்து எப்படின்னா உயிரை பணைய வைத்து நடக்கக்கூடிய ஒரு பயணம். அந்த காலத்துல வழிமுத்தார் மேல கூடி நடந்து போய் அந்த தலையருவிக்கு போய் அந்த அந்த பூஜை நடத்தும் போது கூட்டிட்டு போன அந்த கொட்டுன்னு சொல்லக்கூடிய கொட்டு அடிக்கக்கூடிய ராஜா மேல அடிக்கக்கூடிய 2 பேர் வெள்ளத்துல போயிட்டாங்க. அவங்களுக்கே ராஜா அந்த காலத்துல வயக்காடு எல்லாம் எழுதி வச்சு அவங்க குடும்பத்தை வந்து ஆதரவுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஆபத்தான பயணம். உள்ள புலிகள் இருக்கும், புலிகளுக்கெல்லாம் தாண்டி உள்ள போகணும். அது போக முட்டி ஏத்தம், ஏறி இறங்க முடியாத ஒரு ஏத்தம், ரொம்ப கஷ்டமான ஒரு பயணம். அந்த பயணம் வந்து மோசமான பயணம். அந்த பயணத்துக்கு எங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு போன் வருது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால திடீர்னு எனக்கு ஒரு போன் வருது. கட்டபொம்மனையான்னு சொல்லி தலைமை காவலர், நம்ம ராஜாவுக்கு தலைமை காவலர் இருக்காங்க கட்டபொம்மனையான்னு சொல்லி, ஐயா போன் பண்றாங்க, ராஜா சொல்லியிருக்காவ நீங்க வந்து அந்த தலையருவி பூஜைக்கு வரணுமா அப்படின்னு சொல்லி எங்களையும் கூப்பிடுறாங்க தலையருவி பூஜைக்கு. தலையருவி பூஜைக்கு நானும் கிளம்பிட்டேன். திருநெல்வேலியில இருக்கக்கூடிய கதிர் டிவி உரிமையாளர் அவரையும் சேர்த்து கூட்டிட்டு கிளம்புறோம். போகும்போது பாட்டீங்கன்னா எப்படி பொதிகமலை பயணம் ரொம்ப மோசமான ஒரு கடினமான பயணம், அதை விட கடினமான பயணம். ஆனா ஒரே நாள்ல போயிடலாம், ரொம்ப கடினமான பயணம். அந்த பயணத்துல இங்கிருந்து நாங்க மேல போய் ஒரு 6 தடவை மணிமுத்தார அங்கங்க கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் போய் ஒரு உயரமான ஏற்றத்து வழியா ஏறி போனா அங்க ஒரு 400-500 அடியில இருந்து ஒரு பெரிய அருவி விழுந்துகிட்டு இருக்கு. இந்த அருவிக்கெல்லாம் சொந்தக்காரது யாருன்னு பார்த்தா நம்ம ராஜா. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த மணிமுத்தார அருவி, அங்க இருக்கக்கூடிய பாபநாசத்துல இருக்கக்கூடிய மேலனை, அப்புறம் கல்யாண தீர்த்தம், அகத்தியர் பால்ஸ், இந்த மாதிரி பால்ஸ், அது மாதிரி கோதையாறு, மணிமுத்தாறு, அப்புறம் தாமரவரும் யாரு, அது மேல இருக்கக்கூடிய மயிலாறு, கவுதலையாறு, அப்புறம் உள்ளாறு, பேயாறு, இப்படி சொல்லக்கூடிய சுமார் பல ஆறுகளுக்கும் பல அருவிகளுக்கும் சொந்தக்காரதா இருக்கிறவர் தான் நம்ம ராஜா. அதனாலதான் நம்ம சிருங்கேரி மடத்திலோட அதிபர் வந்து ராஜாவுக்கு வந்து தீர்த்தத்துக்கு அதிபதி தீர்த்தபதி அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. அந்த தீர்த்தத்துல எதுவும் யாருமே பார்க்க முடியாத ஒரு தீர்த்தத்துக்கு தான் நம்ம
இப்போ போகிறோம். அந்த தீர்த்தத்துக்கு போய் அந்த தீர்த்தத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. அங்க போய்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஆட்டுக்குட்டி வேற நம்ம கூட்டிட்டு போறோம். அதை வந்து ஆட்டுக்குட்டி எதுக்காக கூட்டு போறோம் அப்படின்னா, படையில் எடுத்துக்காண்டி அந்த ஆட்டுக்குட்டியை கூட்டிட்டு போறோம். அந்த எதுக்காக அப்படின்னா, இங்க இருந்து நாங்க அங்க சப்தகண்டிகள் வந்து பூஜை பண்ண வருவாங்களாம். அந்த இருக்கிற இடத்துல வந்து சப்தகண்டிகள் வந்து பூஜை பண்ண வருவாங்களாம். அந்த சப்தகண்டிகளுக்கு வந்து பூஜை பண்ண வர்ற இடத்துல போய் நாங்க நல்லா பூஜை பண்ணி, பூஜை பண்ணி முடிஞ்ச பிறகு இந்த ஆட்டை அறுத்து அந்த ரத்தத்தை வந்து அந்த பாறையில தொடச்சிருவோம். பாறையில தொடச்ச உடனே இங்க இருந்து போறக்கூடிய ஆட்கள்லாம் அந்த பாறையில தொடச்ச உடனே அந்த சப்தகண்டிகள் நாங்க எல்லாம் கீழே இறங்கி வந்த பிறகு போய் பார்ப்போம். பார்க்கும்போது இவ்வளவு ரத்தமா இருக்குதே, நம்ம விளையாடுற இடம் மோசமா இருக்குன்னு சொல்லி உடனே வர்ண பகவானை கூப்பிட்டு உடனே மழை பெய்ய வைக்கதான் ஒரு ஐதீகம். இந்த ஐதீகத்துக்கு தகுந்த இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க போய் ரெண்டு ஆட்டையை அறுத்து ரத்தம் ஆக்கிட்டு அந்த இடத்த பூரா ரொம்ப அசிங்கப்படுத்தி விட்டுட்டு அங்கிருந்து கீழே இருக்கக்கூடிய தாழ்வாரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ராத்திரி தங்குவோம். இந்த ராத்திரி தங்கி இருக்கும் போது ராத்திரியோட ராத்திரியா மழை பெய்ய ஆரம்பிச்சது. அப்படி மழை பெய்ய ஆரம்பிச்சதுதான் இந்த கடந்த 5 வருடமா இன்றும் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. இதை வந்து இது ஆன்மீகமா நம்பினாலும் சரி நம்பட்டாலும் சரி, நாங்க கஷ்டப்பட்டு அங்க போய் சேர்ந்த அந்த விவசாயிகளோட இயக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஆண்டவனாக இருந்தாலும் சரி, அதற்கு எல்லா பொருள் செலவு ஏற்றது யாருன்னா சிங்கமுத்தி ராஜா தான். ராஜா தான் எல்லாத்துக்கும் பொருள் செலவு ஏத்திருந்தாங்க. இதோட வந்து நாங்க கீழே வந்து அன்னைக்கு ராத்திரி அங்க மலையில அடைஞ்சுக்கிட்டே படுத்து கிடந்து அன்னைக்கு மறுநாள் காலையில அந்த ஆட்டை அறுத்து அதுக்குடைய கறிகளை சமைத்து எல்லாரும் அங்கேயே சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் கீழே வரும்போதே புது வெள்ளம் வந்து கீழே வந்துடும். இது வந்து யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு வந்து கரெக்டா 5 வருடங்களுக்கு முன்னால் நடந்துச்சு, நானும் கலந்துகிட்டேன் சந்தோஷம். இதுல என்னன்னா கீழே வந்த பிறகுதான் வில்லங்கமே இருக்கு. என்ன வில்லங்கம் அப்படின்னு சொன்னா, மேல இருந்து வந்தவங்க எல்லாருமே முன்னாடி எல்லாம் போனா யாருக்கிட்டையும் கையில போன் இருக்காது. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் போன், அதனால அவ்வளவு பேரும் போன்ல நாங்க நடந்து போறது வாருது இப்ப அங்க இருக்கிறது வைக்கிறது எல்லாத்தையும் அங்கங்க எடுத்து சமூக வலைத்தளங்கள்ல போட்டாங்க. அந்த சமூக வலைத்தளங்கள்ல போட்ட உடனே வனத்துறைக்கு பெரிய பிரச்சனை ஆகுது. ஏன்னா வனத்துறை வந்து அது கட்டுப்பாட்டான வனத்துறை, ராஜா அப்படிங்கிற ஒரே பேருக்காண்டிதான் எங்களை விட்டாங்க. நாங்க போனவங்க இதை எல்லாத்தையும் தூக்கி நாங்க வலைதளத்துல போட்ட உடனே எங்களுக்கு வந்து 25,000 ரூபாய் இல்ல எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாருக்கும் பிடிச்சி ஃபைன் போட வேண்டிய ஒரு காலகட்டம். ஆனா ராஜா பேசி எடுத்து 25,000 ரூபாய் ஃபைன் எங்களுக்காண்டி கட்டினாங்க. அதுதான் ராஜா, அதாவது தன்னை கூட்டி கொண்டு போய் தன்னை நம்பி, ஏன்னா எல்லாரும் இங்க எல்லா விவசாயிகளையும் ஏழை பாளையா போனவங்களையும் எங்களை மாதிரி ஆட்களையும் நாங்க வனத்துறைக்குள்ள போயிட்டு கட்டுக்கு மீறி போயிட்டு வந்த மாதிரி ஒரு விஷயம். இந்த மாதிரி விஷயங்களை நாங்க மாட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா எங்களாலலாம் சமாளிக்க முடியாது. ஆனாலும் ராஜா அந்த பொறுப்பெல்லாம் ஏத்துக்கிட்டு அந்த பணத்தை கட்டு கட்டினாரு. ஆனா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கட்டப்போமனை பிடிக்கக்கூடிய அந்த தலைமை காவலரையா சொல்லுவாங்க, நான் கல்லடைக்குறிச்சி பக்கம் அம்பை பச்சை பக்கம் போனா எப்பா நாங்க வந்து மேல போயிட்டு வந்து ஃபைன் கட்டினது கூட பெருசு இல்லையா, ஆனா இன்னும் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, தாமரவண்டியில் அப்படியே வற்றாத சீவநதியா திரும்ப வந்து பொங்கி வழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம் இருக்கு. நம்ம ராஜாவும் நமக்கு தெய்வம், நம்ம கும்பிடுறதும் நம்ம தெய்வம் அப்படின்னு சொல்லி, நம்ம சொரிமுத்தையினாரும் நம்ம தெய்வம் அப்படின்னு சொல்லி அவர் இன்றைக்கும் கும்பிடுறத பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே அது ஒரு சந்தோஷமான விஷயம். சிங்கம்பட்டி பக்கத்துல யாருக்கிட்டையாவது கனவுல வந்து ராஜா வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா மறுநாளே அவங்க சொரிமுத்தையனார் கோயிலுக்கு போயிடுவாங்க. அந்த பழக்கம் இன்னைக்கு இருக்கு. சொரிமுத்தையனாரே சிங்கம்பட்டி ராஜாவா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிதான் நிறைய மக்கள் வந்து இன்னைக்கு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் நம்ம ஐயா சொன்ன மாதிரி ஏற்கனவே சொல்லிங்கன்னா ஒரு சாமியாடின்னு சொல்றது அப்படின்னு ஒரு சாமிக்கு ஆடுறவங்க வந்து ஒரு சுடரிமான சாமியோ எந்த சாமியோ ஆடக்கூடியவங்க வந்து அவங்கள தெய்வ நிலையில இருக்கிறவங்க வந்து மகாராஜா உத்தரவு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போய் பூப்பிளி இறங்குறாங்க அப்படின்னு சொன்னா அதை விட நம்ம வேற இதுல சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லை. அதெல்லாம் தெய்வத்திற்கும் மேலான தெய்வம் தான் எங்க ராஜா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மறுக்கவே முடியாது. அதே மாதிரி பார்த்தா ராஜா வந்து காலங்கள் மாறுது. ராஜா உள்ள போகும்போது ராஜா அரண்மனைக்கு போகும்போது எப்படி எப்போது விசாரிக்காங்களோ அந்த மாதிரி விசாரிப்பாங்க. அதே மாதிரி புத்தகம் வெளியிடும் போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா என்னை வந்து ஒரு அரண்மனை கவிஞர் அப்படிங்கிற ஒரு அரவணைப்பை கொடுத்தாங்க. அதே மாதிரி நான் வந்து அருங்காட்சியத்துக்குள்ள போகும்போது அங்க நிறைய விஷயங்களை பார்த்தேன். பழமையை சேகரிக்கிறதுல வந்து ராஜாவை வீட்டடிக்க யாராலும் முடியாது. அவருடைய குடல் நலன் அப்படின்னா என்னோட முன்னோர்களுடைய பழமங்களை பூரா சேர்த்து வச்சிருப்பாங்க. அப்படிதான் நான் பார்த்த ஒரு விஷயம் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு மரப்பொம்மை. அந்த மரப்பொம்மை வந்து ஒரு யானை, படைமரத்தால் செய்யப்பட்ட யானை. இந்த யானை என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு விரிவான கதையை சொன்னாரு. அந்த விரிவான கதையை நாங்க சொல்ல, சேதுபதி ராஜா வந்து அந்த காலத்துல வந்து பணம் கொடுத்து விவேகானந்தரை வந்து அமெரிக்காவில் உள்ள சிக்காகோ மாநாட்டுக்கு அனுப்பி வச்சதுன்னு பொருட்டாங்க. அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த படைமரத்து அந்த யானை அது சேதுபதி மகாராஜாவுக்கு வந்து விவேகானந்தர் வந்து பரிசா கொடுத்துருக்காரு. அதை வந்து அவருடைய பேத்தி வள்ளிவேல் நாச்சியாருக்கு வந்து அவர் வந்து பரிசா கொடுத்துருக்காரு நமது சேதுபதி மன்னர். அந்த சேதுபதி மன்னர் கொடுத்த அந்த பரிசு, தன்னுடைய பாட்டி கொடுத்த பரிசை, தன்னுடைய தாயாருடைய பரிசை, அதை இன்னும் வச்சு பாதுகாத்துட்டு இருக்காரு ராஜா. அந்த அருங்காட்சியத்துல பாத்தீங்கன்னா தன்னுடைய முன்னோர்களுடைய படங்கள், அந்த முன்னோர்களுடைய திருமண கட்லட்டர்கள்,
நம்ம முன்னோர்கள் வந்து ஓட்டு கம்பெனி எடுத்திருக்காங்க. அந்த ஓட்டு கம்பெனி சம்மந்தப்பட்டது முன்னோர்கள் வந்து பலகாரத்தை வந்து சூடா வச்சு அதை வந்து எல்லாருக்கும் பரிமாற வச்சிருந்த காட் பாக்ஸ், அதுக்கப்புறம் அவங்க பயன்படுத்திய வில்லு, அவர் பயன்படுத்திய அந்த அம்பு, அவங்க பயன்படுத்திய அந்த வால், அது மட்டும் இல்லாமல் ட்ரே இந்த குதிரை கொம்புல செய்யப்பட்ட சின்ன ட்ரேல வந்து இந்த பீடிக்கை சிகரெட் எல்லாம் குடிச்சிட்டு நம்ம போடுவோம் அந்த அது குதிரை கொம்பால செய்யப்பட்ட அந்த புகைப்போக்கி வைக்கக்கூடிய அந்த இடம், அது முதல் கொண்டு அவர் சேகரிச்சு வச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அதோட சின்னங்கள், சின்னங்கள் பொறிக்கப்பட்ட விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் கல்யாண லெட்டர், அவங்க முன்னொரு காலத்துல வந்து இடப்பட்ட கல்யாண லெட்டர், அவங்க எல்லா விஷயங்களையுமே அவர் வந்து சேகரிச்சு பிரம்மாண்டமா சேகரிச்சு அதை வச்சிருப்பாரு. அதை வந்து பார்க்கும்போது வந்து ராஜா வந்து வாழ்க்கையில வந்து நமக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம், அந்த பொக்கிஷத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு இன்னும் தெரியல. ஏன்னா இங்க இருந்து நம்ம பெரிய அளவுல நம்ம நிகழ்ச்சியெல்லாம் கொண்டாடினோம். அவருடைய 80வது விழாவெல்லாம் நான் கொண்டாடும் போது நான் பாத்துக்கிறேன், ரொம்ப பிரம்மாண்டம் அந்த விழாவில் அங்க ஊர்ல கொண்டாடப்பட்டது. அதே மாதிரி சென்னையில வந்து கம்பீரமாக கொண்டாடப்பட்ட அந்த விழாக்கள்லாம் அங்க இருக்கு. அதே மாதிரி அவருடைய இறப்பு வந்து இந்த கொரோனா காலத்துலதான், இந்த கொரோனா காலத்துல இறப்பு ஏற்படும் போது 4 பேர் 5 பேருக்கு மேல கூடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதமாக ஏகப்பட்ட கூட்டம் வந்துச்சு. அதுலயும் நிறைய பேர் மேல வந்து வழக்கெல்லாம் பதிவாச்சு. ஆனா வழக்கு பதிவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ராஜாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஜாதி இல்ல, மதம் இல்ல, அதுக்கப்புறம் இந்த மாவட்டத்துக்கார அடுத்த மாவட்டத்துக்கார வேற்றுமை இல்ல, எல்லாருமே வந்து பார்க்க வந்தாங்க. அதுதான் ராஜா. ஒருவன் வந்து இருந்தாலும் இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்கு வந்து ராஜா வந்து இன்னைக்குமே இருக்காரு. அதே மாதிரி அவங்க ஊர்ல வந்து கோயில் கொடை நடக்குது அப்படின்னு சொன்னா, நான் அந்த கோயில் கொடையை போறேன் என்னுடைய ஜமீன் கோயில்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம், அது வந்து புத்தகம் எழுதுறதுக்காக அது வந்து தினகரில் வந்து நான் தொடரா எழுதிட்டு இருந்தேன். அந்த தொடரா எழுதுறதுக்காக அந்த புத்தகத்தை போடுறதுக்காண்டி ராஜா கூட பயணிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்ப ராஜா முதல் அரண்மனை எங்க இருந்தது, ரெண்டாவது அரண்மனை எங்க இருந்தது, அப்புறம் மூணாவது அரண்மனை எங்க இருந்துச்சு, வேலுக்கு உகந்த அம்மன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அம்மன், அதுக்கப்புறம் கூட அவங்க அடுத்த தாழ்த்தப்பட்ட வகுப்புன்னு சொல்லக்கூடிய அவங்களுக்காக கட்டி கொடுக்கப்பட்ட அந்த ஆலயத்துக்கு அவங்க செல்றது, அதே மாதிரி கேரளாவில் இருக்கக்கூடிய அதற்கு நிகரான மகாதேவர் ஆலயம், அதே மாதிரி தூக்குத்துறை அந்த சிலை வைக்கப்பட்ட அந்த உருகால், இங்கெல்லாம் ராஜாக்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க, எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்து நான் படிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு காலத்துல வந்து ராஜா தன்னுடைய தோல்ல சங்கிலி தூக்கி போட்டு சங்கிலி பூதத்தார் கோயில் சொரிமுத்தையனார் கோயில இருந்து ஊருக்குள்ள இருக்கக்கூடிய சங்கிலி பூதத்தார் கோயில் வரைக்கும் நடந்தே வருவாங்க. இப்பதான் கொஞ்ச நாள் அதை மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிறகு தன்னை உருக்கி இந்த நாட்டு மக்களுக்காகவும் தன்னுடைய கடவுளுக்காகவும், அதாவது நான் எழுதும்போது எனக்கு ஒரு விஷயத்துல அந்த சிங்கம்பட்டியை பத்தி சொல்லும் போது அந்த மகாதேவருடைய அந்த சிலையை வந்து இவங்க தூக்கி சமக்கும் போது ராஜாக்களோட முன்னோர்களுக்கு வந்து கண்ணீரே வந்துருமா அந்த மாதிரி. அதே மாதிரி நான் ராஜாவை தொடர்ந்து ராஜா கிட்ட சொன்னேன், ராஜா எனக்கு வந்து நிறைய ஜமீன்தாரை பத்தி எழுதுன ஒரு ஆசை இருக்கு, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்ன நீ போ, எங்கனாலும் என் பேர சொல்லி உனக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு சொன்னாங்க. அதன் மூலமா நான் 20 ஜமீன்தார்களை தொகுத்து இப்ப வந்து புத்தகமா வெளியிட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்னாள் நெல்லை ஜமீன்கள் சொல்லி விகடனில் ஒரு போட்டோம், அதுக்கப்புறம் சூரியன் பதிப்பகத்துல வந்து ஜமீன் கோயில்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் போட்டோம், அதே மாதிரி தாமரவதி கரைநிலையில் ஒரு புத்தகம் போட்டோம், தலை தாமரவதி ஒரு புத்தகம் போட்டோம், அதுக்கப்புறம் சிங்கப்பட்டி ஜமீன்தார் அப்படின்னு சொல்லி புத்தகம் போட்டோம். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 6-7 புத்தகத்துக்கு மேல ஜமீன்தார் பேர் இல்லாத புத்தகமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அந்த புத்தகங்கள்லாம் வெளியே வந்துச்சு. உண்மையிலே சொல்ல போனா திருநெல்வேலி சீமை அப்படின்னு சொன்னாலே அது வந்து இந்த இது மறக்கவே மறக்காது. நமது சிங்கப்பட்டி ஜமீன்தார் வந்து யாராலையும் மறக்க முடியாத, அவர் விட்டுப்பட்டு ஒரு வரலாறு பேச முடியாது அந்த மாதிரி அவர் வந்து இருந்துட்டார். ஆனா அவருக்கு வந்து நம்ம நினைவேந்தல் விஷயத்துல வந்து ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா இப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா போதாது. ஐயாவுக்கு வந்து நெல்லை அல்லது சென்னையில் நெல்லை கூட வேண்டாம், நெல்லை வந்து ராஜாவோட புகழ் எப்போதுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். சென்னையில வந்து ராஜாவுக்கு வந்து சிலை வைக்கணும். அந்த சிலை வைப்பதற்காக நம்ம எல்லோருமே நம்ம ஒரு முடிவு செய்து நம்ம மனுக்கள் முறையாக கொடுத்து, ஏன்னா வாழ்ந்த ராஜா, அதாவது நான் சொல்றேன்னா பெருமை, அதாவது இந்தியாவிலேயே வாழ்ந்த ஒரே ஒரு மகாராஜா, நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச மகாராஜா இவங்க தான். இந்த வாழ்ந்த ராஜாவுக்கு ஒரு சிலை வைக்கல அப்படின்னு சொன்னா ஆமா நம்ம வந்து எந்த விஷயத்திலுமே நம்ம உடன்பட முடியாது. அதற்கான எல்லா ஏற்பாடுகளையுமே நம்ம செய்யணும். நம்மளால ஏற்ற இடத்துல எப்பப்ப வாய்ப்பு கிடைக்குதோ அந்தந்த இடத்துல எல்லாம் இந்த தகவல் எல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயம் நமது அரசு வந்து இதற்கு நடவடிக்கை எடுக்கும். அந்த காலம் அந்த காலத்துல வந்து நம்ம வருடம் தோறும் இதே மாதிரி இதே நமது சங்கரையாவுடைய சுசன் ஐயா நீங்களும் நடத்தக்கூடிய
செண்டைவாழ் நெல்லை மக்கள் சங்கத்தின் சார்பாக நீங்க வருடந்தோறும் அங்க போய் அவருக்கு வந்து நினைவஞ்சலி செலுத்தணும். அதை வந்து நம்ம எப்போது இந்த மாதிரி லைவா படிக்கிட்டே இருக்கணும். ஆமா, அது வந்து என்னோட ஆசை மட்டும் இல்லை, நிறைய பேரோட ஆசை. அதை உங்ககிட்ட சொல்லிக்கிட்டேன். அது மாதிரி ராஜா பத்தி பேசினா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு காலங்கள் போதாது. பின்னால இருக்க பின்னால இருக்கக்கூடிய பேச்சாளர் நீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல, நீங்க பேசுறீங்கன்னா எங்களுக்கு அப்படி பயங்கர ஒரு பிரமிப்பா இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்க பேசுறாள். அதுவும் குறிப்பா அந்த யாத்திரைக்கு எங்க நாங்களும் உங்க கூட வந்து போன ஒரு ஃபீலிங்கு, பிளஸ் அரண்மனையில நாங்களும் ஒரு ராஜ விருந்து சாப்பிடுற மாதிரி அது சொல்ற விதம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துற அளவுக்கு நீங்க பேசுறாளு. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. ராஜாவை பத்தி நிறைய நல்ல பல அரிய கருத்துக்களை அங்க பகிர்ந்துட்டீங்க. உங்களோட நினைவஞ்சலிக்கு மீண்டும் நன்றி. ஒரே ஒரு நிமிஷம் ஒரே விட சொல்லி கொடுத்தேன். ராஜாவை வந்து பார்க்க நாங்க அவரு ஐயா இறந்திருக்கும் போது நாங்க நினைவஞ்சலி செலுத்திட்டு வரும்போது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, ஏன்னா ராஜாவை பார்க்க எல்லாருமே வராங்க. ராஜாவோட வீட்டுல உள்ளவங்க யாருமே யாருக்குமே தெரியாது. ஆனா நானும் ராஜா வீட்டு ஆளு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட வந்து ராஜா இறந்துட்டாங்கன்னு சொல்லி என்னை கட்டப்போம்ல என்னை கட்டி பிடிச்ச ஆளுதாங்க. எனக்கு இன்னைக்கும் நினைச்சு பார்க்கும்போது நான் ராஜா கூட போன ஜென்மத்துல ஏதோ ஒரு பிறப்புல நான் ஒண்ணா இருந்திருப்பணும் அப்படிங்கிற மாதிரி என்ன தோணுது. உடனே எனக்கு வந்து நம்ம ஆறு மணி நேரம் ஐயா மயிரி டிவி அவர் வந்து என்னை கூப்பிட்டு போய் நீங்க ராஜாவை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கு, நீங்க வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்களே என்னை பேச வச்சாங்க. நிறைய பேச வச்சு அவங்க அதை ரிலே பண்ணாங்க. இந்த மாதிரி அதாவது ஒரு டீம் இருக்கு, ராஜாவுக்கு வந்து ஒரு டீம் இருக்கு. இன்றைக்கு கூட இந்த கல்யாண திருத்தத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த கல்யாண திருத்தத்துல வந்து அகத்தியர் சிலைகள் வந்து உடைக்கப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு பிரம்மாண்டமா பேசப்பட்டது. அப்ப கூட ராஜா இருந்திருந்தா நமக்கு ஒரு பிரச்சனை வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுகள் வந்து சூழ்நிலை வந்து எல்லாத்துக்கும் வந்தது. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பாதுகாவலர் இருக்கவர். இந்துக்கள்ல சொல்லுவாங்க, இந்துக்கள்ல வந்து சித்தர்ன்னு சொல்லுவாங்க, ராஜா சித்தர் தான். அதே மாதிரி கிறிஸ்தவத்துல சொல்லுவாங்க புனிதர்ன்னு சொல்லுவாங்க, ராஜா நமக்கு புனிதர் தான். அதே மாதிரி இஸ்லாமியத்தை வந்து வழிமார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ராஜா வந்து நமக்கு வழி நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒளியுள்ளா. அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த ராஜாவுக்கு நம்ம சிலையை வைக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட கோரிக்கை. தொடர்ந்து ரெண்டு பேருமே பின்னால பேசுறவங்க நிறைய பேசுவாங்க, அதனால அவங்களுக்காக வந்துட்டு நான் விடைபெற்றுக் கொடுக்கிறேன். நன்றி. நீங்க சொன்ன அந்த நன்றி நன்றி. நீங்க சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்றேன். ஏன்னா சென்னை வாழ் நெல்லை மக்கள் நலச்சங்கம் சார்பாகவும் நம்ம அதை அடியெடுத்து வைப்போம். ஏன்னா அரசு மரியாதை கொடுக்க முடியல போன வருஷம் நடக்கும்போது. ஆனா கண்டிப்பா அவருக்கு ஒரு சிலை அமைக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுபடுவோம் என்பதை இங்க பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து ஐயா திரு கணபதி சுப்பிரமணியன் ஐயா. ராஜா ஒரு ஆன்மீக அருளாளர் அப்படிங்கிற அந்த தலைப்புல அவரோட நினைவேந்தல சொல்லதுக்கு வராரு முனைவர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு அருமையான மாமனிதர் நம்முடைய சிங்கம்பட்டி டி என் எஸ் முருகதாஸ் தீர்த்தபதி ராஜா அவர்கள். அவர்கள் வந்து கேண்டியில இலங்கையில கண்டின்னு சொல்லுவாங்க. அங்க வந்து எல்லா நாட்டு அரசர்களும் இளவரசர்களும் படிக்கக்கூடிய அந்த வகுப்பறையில அவர் படிக்காரு. ஆனா அந்த மாதிரி எல்லா அரசர்களோடு படிக்கக்கூடிய நிலையில எவ்வளவு செல்வ செழிப்பா இருந்திருப்பாங்க அப்படின்லாம் பார்க்கலாம். நம்ம ராஜா அவர்கள் முதல் முதலாக அரசு பள்ளியில முதல்ல போய் கான்வென்ட்ல சேரும்போது அந்த ஃபாதருங்கிறதுல அவங்களுக்கு கார்டியனா யார் கையெழுத்து போடுதாங்கன்னா திருநெல்வேலியினுடைய மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் தான் கையெழுத்து போடுதாங்க. ஆகவே அப்படிப்பட்ட பெருமை மிக்க இது நம்முடைய சிங்கம்பட்டி ராஜா குண்டு. ராஜா எப்படி ஒரு அருளாளர் அருட்சித்தர் அப்படிங்கிற கருத்துக்களை ஒரு சில சம்பவங்களை சொல்லி உங்களுக்கு நான் விளக்க இருக்கின்றேன். ராஜா அவர்கள் முத முதல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சென்னையில ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சக்தி நாராயணா கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்ந்து பெரிய பெரிய பாலங்கள் இந்த மாதிரி கட்டடங்கள் இதெல்லாம் கட்டி கொடுக்காங்க அரசாங்கத்துக்கு. இந்த பணியை செய்து கொண்டு இருக்கும்போது தான் சொரிமுத்தையனார் தான் முத முதல்ல போய் நீ வந்து ராஜாவா வந்தது என் கோயிலை பார்க்கறதுக்கு, நீ என் கோயிலை பார்க்க வாரியா, இல்லை உனக்கு நிறைய தொந்தரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ராஜாவை கூப்பிட்டு வந்தது யாருன்னா சொரிமுத்தையனார். அப்படி சொரிமுத்தையனாரை கொண்டு வந்து இங்க அரங்காவலரா பதவியேற்காங்க. அப்படி பதவி ஏத்த பிறகு ராஜா வந்து சென்னைக்கு நான் போறேன், அறநிலையத்துறையில ஒரு ஈவோ போடுங்க, அவரு நித்திய பூஜை எல்லாம் பார்க்கட்டும், நான் மித்த நேரங்கள் வந்து பாத்துக்கிடுதேன்னு சொல்லி ராஜா நினைக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் இல்லை, நீ முழுமையா இருந்து என் கோயிலுக்கு திருப்பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொரிமுத்து ஐயனார் தான் இவரை கூப்பிட்டு வராங்க.
அப்படிப்பட்ட ஒரு அருளாளர், அர்த்தமுள்ள இந்து மதத்துல எகிப்துல மன்னரா பிறந்திருக்கேன்னு சொல்லி நம்ம ராஜாவை பத்தி குறிப்பிட்டிருக்காரு கவியரசு கண்ணதாசன். ஆகவே பரம்பரை பரம்பரையாகவே இவர்கள் வந்து ராஜ வம்சத்துல வந்திருக்கின்ற பிறப்புக்குரியவர் நம்முடைய சிங்கம்பட்டி மாமன்னர் சித்தாந்த சிகாமணி டி என் எஸ் முருகதாஸ் தீர்த்தபதி அவர்கள். அப்படி ராஜா வந்து திருக்கோயில் திருப்பணியை செய்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு தடவையும் ஆடிட் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த ஆடிட் ரிப்போர்ட்ல எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு திருக்கோயில் பணிய ரொம்ப சிறப்பா செஞ்ச சொரிமுத்தனார் கோயில் பணிய செய்தாங்க. அப்படி செய்துகிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு தடவை ஒரு ஆடிட் ரிப்போர்ட்ல அந்த பாலம், நம்ம சொரிமுத்தையனார் கோயில் பக்கத்துல உள்ள பாலம் பழுதடைந்திருக்கிறது, இதற்கு நீங்கள் கவனம் செலுத்தவில்லை அப்படின்னு ஒரு குறிப்பு எழுதிட்டாங்க. ஒன்னா ராத்திரி ஃபுல்லா ராஜாவுக்கு தூக்கம் இல்லை. அப்ப சொரிமுத்தையனார்கிட்ட கேட்காங்க, நிறைய வருமானம் வந்தா நான் பாட்டுக்கு இந்த திருப்பணியை செஞ்சிருவேன், இப்படி இருக்க என் மேல குறை சொல்லிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. உடனே சொரிமுத்தையனார் என்ன செஞ்சிருக்காப்ல, இந்த சொரிமுத்தையனாருடைய திருக்கோயிலுடைய பக்தர் ஒருவர் கோயம்புத்தூர்ல சோனா ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்க, சோனா ஹோட்டல், ரொம்ப பெரிய ஹோட்டல். அந்த சோனா ஹோட்டலுடைய உரிமையாளர் சொரிமுத்து அவர் பேரு. அவரு திருச்செந்தூருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அப்படி திருச்செந்தூர் கோயிலுக்கு தரிசனத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அப்படி ராத்திரி போல அவருடைய மனைவிக்கு ஆராதனை வருது. வந்து அவர்கிட்ட சொல்றாரு, டி முதல்ல சொரிமுத்து ஐயனார் கோயிலுடைய ராஜா சிங்கம்பட்டி ராஜாவை போய் பார்க்கணும், பழங்கள்லாம் கொண்டு போய் பார்க்கணும், ராஜாவுக்கு முன்னால உட்காரக்கூடாது, அவன் உட்கார சொன்னாலும் நீ உட்காரக்கூடாது, நின்றுகிட்டே இருக்கணும், ராஜா மனக்கலக்கத்துல இருக்கான், அவருக்கு என்ன வேணும்னு கேட்கறோ அதை நீ செஞ்சு கொடுக்கணும் இது அப்படின்னு சொல்லி மனைவி வாயினால வந்திருக்கு. இது வரைக்கும் ரொம்ப மரியாதையா ரொம்ப அன்பா இருக்கக்கூடிய மனைவி இப்படி வந்து ஆராதனை வந்து சொன்னோன்னா அவருக்கு ஒண்ணுமே ஓடலை. உடனே திருச்செந்தூர் போகக்கூடிய அந்த மனிதர் நேரையா போய் சொரிமுத்தையனாரை கும்பிட்டுட்டு நேரையா ராஜாவை பார்க்க வராரு. ராஜா மனக்கலக்கத்துல இருந்ததுனால நான் இப்ப யாரையும் சந்திக்கல, என்ன வேணும்னாங்க, இப்படி பாலம் இதெல்லாம் தட்டுலாம் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய மனிதர் வந்திருக்காரு. ஏன்னா அந்த சோனா ஹோட்டலுடைய ஓனர் பெரிய பட்டு பீதாம்பரம் எல்லாம் உடுத்தி வைர கடுக்கெல்லாம் போட்டு இருப்பாரு. அவரு உடனே வந்து பாக்காரு. ராஜா உட்காரஞ்சுதாங்க உட்காரல. உடனே ராஜா எந்திரிச்சிட்டாங்க. ஒண்ணு நீங்க உட்காருங்க, இல்ல நான் உட்கார மாட்டேங்க அங்க, உடனே உட்காருதாங்க. அப்பதான் நடந்த தகவலை எல்லாம் சொல்லி சொரிமுத்தையனார் தான் போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்ப ராஜா சொல்றாங்க, எந்த இதுவும் இல்லை, எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை, இந்த பாலத்தை கட்டி தரணும்னாங்க. உடனே அந்த சோனா ஹோட்டல் கோயம்புத்தூருடைய சொரிமுத்து அவர் தான் அந்த பாலத்தை முழுமையா கட்டி கொடுக்காரு. அப்போ எவ்வளவு தூரம் சொரிமுத்தையனாருடைய அருள் அருள் கடாட்சம் மகாராஜாட்ட இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதே நேரத்துல தியானத்துல இருந்தே நிறைய நோய்களை குணப்படுத்துவாங்க. வெளிநாட்டுல இருந்தக்கூடிய ஒரு நண்பர், அவருக்கு புற்றுநோய் இருந்தது. தினந்தோறும் காலையில 4:30 to 6 PM ராஜா உட்கார்ந்து தியானம் பண்ணுவாங்க. அப்படி தியானம் பண்ணி அந்த புற்றுநோயை குணப்படுத்தியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு அருட்சித்தர் தான் நம்முடைய சிங்கம்பட்டி மகாராஜா அவர்கள். அதே மாதிரி இந்த கோயில வந்து வெள்ளம் வந்துச்சு 1991. அப்போ ஆட்சித்தலைவர் வட்டாட்சியர் எல்லாம் கோயிலை போய் பார்க்கணுங்காங்க. அப்போ முதல் நாள் கனவு வருது. அந்த கனவுல வெளியே போக வேண்டாம் அப்படிங்கிற வருது. ஆனா ஆட்சியர் இவங்க எல்லாம் வந்துட்டாங்க, கண்டிப்பா போகணுங்கிறக்காண்டி கோயிலுக்கு வராங்க. மகாராஜா எல்லாரும் வந்து அந்த பாலம், மரப்பாலம் ஒரு பாலம் இருக்கும், அந்த பாலத்தை மகாராஜா காலை வச்சு எடுத்த மறு நிமிடம் அந்த பாலம் இடிஞ்சு விழுது. ஆகவே எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சொரிமுத்து ஐயனார் வந்து காப்பாத்துகிற ஒரு அருட்சித்தராக நம்முடைய சிங்கம்பட்டி ராஜா அவர்கள் விளங்கி இருக்கின்றார்கள். எவ்வளவு ஆன்மீகத்துல எவ்வளவு தெளிவு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். அருட்சித்தருக்கு நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம். நம்ம தாய்மான சுந்தரம் தான் கூடையே போயிட்டு இருப்பாங்க. அப்படி தாய்மான சுந்தரம் சார் போயிட்டு வரும்போது தென்காசியில, அப்போ வந்து போன்லாம் கிடையாது, இது வந்து 86 நடந்தது, அப்போ போன்லாம் கிடையாது, ராஜா கூட எல்லா இடம் போயிட்டு ராத்திரி 9 PM இறங்குறாங்க. அவங்களுடைய மக ரம்யா, அந்த ரம்யாவுக்கு காய்ச்சல் அடிச்சிருக்கு, 104 degrees காய்ச்சல். டாக்டர் 8 PM மேல இருக்க மாட்டாரு. டாக்டர்கிட்ட கூட்டு போறது தாய்மான சுந்தரம் சார் தான் கூட்டு போனோம். ஆனா அவர் ராஜா கூட போயிட்டாரு. இது தெரியாம ராஜா கூட கார்ல வந்து இறங்கினோன்ன அவங்க அம்மா, வயசான அம்மா உடனே ஏசாங்க, இப்படி இப்படி போயிட்டேடையா, பிள்ளைக்கு காய்ச்சடிக்கு நீ இப்படி ஊற சுத்திக்கிட்டு இருக்கேன்னு ஏசியிருக்காங்க. இது ராஜா இறங்கினோடனே அந்த அம்மா ஒன்னு இல்லைன்னு இருக்காங்க. உடனே ராஜா என்ன விஷயம்னு கேட்டு உள்ள வந்து உடனே அந்த குழந்தைய கூட்டுற சொல்லி திருநீர் எடுத்து
ஒரு மரப்பலையை போட்டு உட்கார்ந்து தியானம் பண்ணி திருநீர் பூசி இருக்காங்க. அன்றைக்கு வந்து 10 நிமிடத்துல அந்த குழந்தைக்கு 104 டிகிரி காய்ச்சல் உடனடியாக குணமாயிருக்கு. அதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு எந்த நோயும் வந்தது கிடையாது. டெலிவரி அப்பந்தான் அந்த ரம்யா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா அப்படிங்கிற ஒரு அற்புத செயலா தாய்மான சுந்தரம் நம்மளோடு பரிமாறிட்டு இருக்க. இதை விட இன்னொரு அற்புதம் என்ன அப்படின்னா, சொரிமுத்தையனார் கோயிலுக்கு போற பாதையில ஈபி கண்ட்ரோல்ல ஒரு வனப்பயிற்சியம்மன் கோயில் உண்டு. அந்த வனப்பயிற்சியம்மன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தணும். அங்க உள்ள எஸ்இசி ஈபியில உள்ள பெரிய அதிகாரிகள் இவங்க எல்லாம் முடிவு பண்ணி கும்பாபிஷேகம் டேட் முடிவு பண்ணிட்டாங்க. அந்த முடிவு பண்ணோடனே அந்த எஸ்சி சி இவங்களுடைய கனவுல போய் வனப்பேச்சியம்மன் சொல்லுது, எப்பா நீங்க எல்லாம் கும்பாபிஷேகம் நடத்தினாலும் இந்த கும்பாபிஷேகம் சிங்கம்பட்டி ராஜா தலைமையில தான் நடக்கணுன்றாங்க. உடனே உயர் அதிகாரிகள்லாம் ஈபியில இருந்து போய் பார்த்து ராஜாட்ட சொல்றாங்க, நீங்க வரணும் கும்பாபிஷேகத்துக்காங்க. அப்ப ராஜா சொல்றாங்க, இந்த கோயில்லாம் ஏன் கண்ட்ரோல் கிடையாது, ஏன் கண்ட்ரோல் இல்லாத கோயிலுக்கு நான் எப்படி வர முடியுங்க, இல்ல இல்ல வனப்பேச்சியம்மா உங்களை தான் வந்து நடத்திருக்காங்க, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத நாளே போய் தங்கியிருந்தாங்க. அந்த ஈபி கெஸ்ட் ஹவுஸ்ல போய் ஒரு சூட்ல ராஜாவும் இன்னொரு சூட்ல நம்முடைய உயர் அதிகாரிகள் ஈபியில உயர் அதிகாரி அவரும் தங்கியிருக்காரு. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ராஜா ரெடி ஆயிட்டாங்க. அந்த எஸ்சி சூப்பரண்ட் இன்ஜினியர் ரெடி ஆகல, கதவையும் யாரும் திறக்க போக மாட்டாங்க, ஏன்னா சூப்பரண்ட் இன்ஜினியர் அவர் கூப்பிட்டா உள்ள போக கூடாங்க, எல்லாரும் வெளியே இருந்துகிட்டு இருக்காங்க. உடனே ராஜாட்ட வந்து தகவல் சொன்னார், ராஜா கதவை தந்து உள்ள போறாங்க. அந்த பெட்ல படுத்திருக்காரு, அவரால் மூச்சு விட முடியல, எந்திரிக்க முடியல, அப்படியே இருக்காரு. உடனே ராஜா போய் ஒண்ணுமே செய்யல, எல்லாத்தையும் உள்ள கூப்பிட்டாங்க, அதிகாரிகள் எல்லாம் உள்ள வந்தாங்க. ராஜா ஒண்ணுமே பண்ணல, என் கையை மட்டும் பிடிச்சுக்கோன்னு சொல்லி அந்த சூப்பரண்ட் இன்ஜினியருடைய கையை பிடிச்சிருக்காங்க. ஒரு 5 நிமிடத்துல அந்த அதிகாரி எழுந்திரிச்சிட்டார். அவர் எந்திரிச்சு அவங்ககிட்ட சொல்றாரு, ராஜா கையை பிடிச்சானா 15 வாட்ஸ் மின்சாரம் பாஞ்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு, இப்ப சரியாயிட்டு அப்படின்னு சொல்லி கும்பாபிஷேகத்துக்கு போனாரு. இப்படி வந்து எந்த நேரத்திலையும் சரி ஒரு அருட்சித்தராக வாழ்ந்த பெருமைக்குரியவர் நம்முடைய மகாராஜா அவர்கள். அதை விட பெரிய குளம்னு ஒரு இடத்துல ஒரு முருகருடைய பக்தர் ஆவி உலகமும் ஆறுமுக கடவுளும் சொல்லி ஒரு புத்தகம் நடத்திக்கிட்டு இருந்தாரு. அவரு முருகனை தியானம் பண்ணி அருள் வாக்கு சொல்ல மாட்டாரு, அதை அப்படி எழுதுவார், ஆட்டோ ரைட்டிங் சொல்லி அவரு குறி சொல்ற மாதிரி எழுதுவாரு. இந்த இதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவரு பார்க்க ராஜாவை கூப்பிட்டுருக்காரு. ராஜா உடனே அந்த நிகழ்ச்சிக்கு பெரிய குளத்துக்கு அவரை பார்க்க போறாங்க. அவரு உள்ள கூப்பிட்டு போய் உட்கார்ந்தோடனே ராஜாவுக்கு அருள் வாக்கு சொல்லும் போது முருகன் அவருடைய உருள வந்து முருகன் சொல்லியிருக்காரு, அவரே பலருக்கு அருள் வாக்கு சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ள அவனுக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லி முருகன் சொல்லியிருக்காரு. அதனால மகாராஜாட்ட உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டோன்னா மகாராஜா சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து உன்னுடைய திருவடி தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்பதான் சொல்லியிருக்காரு முருகன், அந்த ஆறுமுக கடவுள்கிற அந்த இவற்ற பாத்தியா என்ன கேட்காம பாத்தியாடா, ஏன்னா என்னுடைய திருவடி வேணும்னு கேட்காம் பார் மகாராஜாவன், அவன் இப்படி கேட்காம பாத்தியான்னு சொல்லி அவருக்கு பட்டம் கொடுத்து பெருமையையும் சிறப்பையும் சொல்லி முருக கடவுளுடைய அருள் பெற்றவர்கள். இதுல ரொம்ப சிறப்பு என்னன்னா, மகாராஜா அவர்கள் தன்னுடைய கையில முருகப்பெருமானை கொண்டு வருகின்ற ஆற்று அருட்சித்து நம்முடைய ராஜாவுக்கு உண்டு. ஏன்னா ராஜா அவர்கள் இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் எங்களோடு பகிர்ந்து கொள்வது என்ன அப்படின்னா, நான் புலவர் பொன்னழகன், பெரும்புலவர் இளங்கோ, பத்தமடை ஆசிரியர் அருணாச்சலம், முக்குடல் முத்துக்குமார் இவங்கெல்லாம் வாரந்தோறும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராஜாட்ட போவோம். ராஜா அவர்கள் ஒவ்வொரு செய்தியை தகவல்களை எல்லாம் காலையிலிருந்து காலையில நாங்கள் கள்ளக்குறிச்சி ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினார் காரில் கூட்டு போய் முழுமையாக அன்றைக்கு முழுவதையும் இருந்து ராஜா கூட பேசி அந்த தகவல்களை எல்லாம் எழுதிக்கிட்டே இருப்போம். இப்படி தகவல்கள் எல்லாம் எழுதி வச்சு இதை புத்தகமாக்க வேண்டுகிற எண்ணத்துக்கு தான் ராஜா வர சொன்னாங்க. இங்க வந்து இவ்வளவு கூட்டமா இருக்கு அப்படின்னா உடனே எண்ணிச்சுவாங்க ராஜா, சரி நம்ம சொரிமுத்தையனார் கோயிலுக்கு போயிருவோம், இங்க ஆட்கள் வந்துகிட்டே இருக்காங்கன்னு அங்க போயிருக்கோம். இப்படி ஒரு 20 தடவைக்கு மேல ராஜாவோடு உட்கார்ந்து எழுதியிருக்கிறோம். அதை விட ரொம்ப இது என்ன அப்படின்னா, திருநெல்வேலிக்கு எப்ப ராஜா வந்தாலும் உடனடியாக முதல் தொலைபேசி அழைப்பு எனக்கு தான் வரும். நான் நண்பர்களை கூட்டு போய் ஒரு 2 மணி நேரம் பேசிக்கிட்டு, அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில கிடைத்த எங்களுக்கு கிடைத்த பெரிய பேராக நினைத்து கொண்டிருக்கோம். அதே நேரத்துல விஜயாபதினு ஒரு கோயில் இருக்கு, அங்க விஸ்வாமித்திரரை வச்சுதான் வழிபட்டுக்கிட்டு இருக்காரு. அவரும் அருள் வாக்கு சித்துலாம் சொல்லுவாரு. அந்த அருள் வாக்கு சொல்லுறவர் இவரு ராஜாவை பார்க்கணுன்றாரு. ராஜா அங்க விஜயாபதிக்கு போயிட்டு அவரு ஒரு நாள் மகாராஜாவுடைய அரண்மனைக்கு வந்துட்டார். அரண்மனைக்கு வந்திருக்கும் போது
மகாராஜாவுடைய டிரைவர் எசைக்குன்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு ரொம்ப தலைவலி இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட சொன்னோன்னே, ராஜா என்ன ராஜா நீங்க போய் சொல்றீங்க, நீங்க தொட்டாலே குணமாயிரும் ராஜான்னாரு. உடனே மகாராஜா அவர்கள் அவரை பாருங்கன்னு ஒன்ன ஒண்ணுமே செய்யல. மகாராஜா உங்களுடைய பூஜை அறையில இருந்து ஒரு பூ எடுத்துட்டு வர சொல்லுங்கன்னாரு. மகாராஜா பூஜை அறையில போய் ஒரு பூ எடுத்து ஒரு கவருக்குள்ள வச்சு மூடி எடுத்துட்டு வர சொல்லுங்கன்னா எடுத்துட்டு வந்தாங்க. மகாராஜா கையில கொடுத்தா மகாராஜா கையில கொடுத்தாங்க. மகாராஜா அதை வாங்கி முடிச்ச உடனே இவர் அந்த கவரை வாங்கினாரு, அது திருச்செந்தூர் இலைவு பூதியாக மாறிவிட்டது. அப்ப சொன்னார், ராஜா உங்க கையில வந்தோன்னா இது எப்படி மாறி இருக்கு பாத்தீங்களா மகாராஜான்னு சொல்லி அந்த இலை விபூதியை எடுத்து நம்முடைய இசைக்கு மகாராஜா அவர்களை பூச வச்சாங்க. அந்த விஜயாபதியினுடைய அந்த பூ விரும் பூசினாங்க, அவருக்கு எவ்வளவோ நாள் இருந்த அந்த தலைவலி குணமாகி. அதே மாதிரி மந்தவெளியில ஒரு ஆஞ்சநேயர் கோயில் அருள்வாக்கு சொல்லுவாரு, இருக்கீங்க, அவரை போய் பார்க்க போற நேரத்திலையும் அவரும் என்ன சொல்லிருக்காரு, நீங்களே அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஆற்றல் உடையவங்க, நீங்க அருள்வாக்கு சொல்லலாம் என்று மகாராஜாவை பார்த்து பெருமையோடு சொல்லி இருக்கின்றார்கள். அதே மாதிரி எத்தனையோ ஆதீனங்கள், திருவாரூர் ஆதீனம், மதுரை ஆதீனம், அதே மாதிரி நம்ம தருமபுரம் ஆதீனம், இப்படி செங்கோல் ஆதீனம், இப்படிப்பட்ட பல்வேறு ஆதீனங்களோடு தொடர்பு ஆன்மீகத்துல சொரிமுத்தையனார் கோயில்ல இருந்து அந்த ஆடி அமாவாசைக்கு ராஜ தரிசனத்தில் இருக்கும்போது அவர்களோடு பக்கத்துல அமர்ந்து அந்த நிகழ்வை கண்டு கழிக்கும் போது இருந்த அந்த மகிழ்ச்சி, அதே மாதிரி ராஜா வந்து அந்த அமாவாசைக்கு இருந்தால் கண்டிப்பாக மழை பொழியும், கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு மழை பொழியவில்லை. உடனே மகாராஜா சொன்னாங்க, இதுதான்ப்பா கடைசி தான் இருக்கும், ஏன்னா மழை வரல, ஆகவே அடுத்த வருஷம் நான் இருப்பனாங்கதே தெரியல அப்படின்னாங்க. அதே மாதிரி மகாராஜா வந்து எதையும் கணித்து சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு மகாராஜாவுக்கு. ஒரு 6 மாதத்துக்கு முன்னால நானும் பத்தமட அருணாச்சல சாரும் போயிருந்தோம். அப்ப எங்களை தனியா கூப்பிட்டு எனக்கு நிறைவு வந்துட்டு நீங்க வருத்தப்படக்கூடாது நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி தகவலை சொன்னாங்க. உண்மையிலே கண்கலங்கிட்டோம். மகாராஜா அவர்கள் எவ்வளவு பெருமைக்குரியவர்களாக, எளிமையாக, எல்லாரிடமும் பழகுகின்ற, ஜாதி மத இன மொழி பார்க்காம எல்லாரையும் ஒன்றாக நினைத்து பார்த்து அவர்களுக்கு மரியாதை கொடுத்து பண்பாடு மிக்க ஒருவராக வாழ்ந்த ஒரு மகான், அருட்சித்தர் சித்தாந்த சிகாமணி சிங்கம்பட்டி மாமன்னர் TNS முருகதாஸ் தீர்த்தபதி மகாராஜா அவர்களுடைய நினைவை நாம் போற்றுவோம். அவருக்கு சிங்கம்பட்டியிலே ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும், சிலை அமைக்க வேண்டும். வருடந்தோறும் அரசு சார்பில் அவருடைய நினைவு நாளில் சிறப்பு அஞ்சலி செலுத்துகிற நிலையை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று ஒரு அன்பு வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி ஐயா, ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அருள், அதாவது ஆன்மீக அருளாளர் அப்படிங்கிறதுல வந்து நிறைய உண்மை சம்பவங்களை, அதாவது நீங்க பார்த்த விஷயங்களை சொல்லும் போது எங்களுக்கே வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு இதா இருந்தது. அது போல நீங்க கடைசியா நீங்க சொன்ன அந்த அன்பு வேண்டுகோளா நீங்க அரசுக்கு விடுத்த அந்த இதையும் நம்மளும் வழிமொழிகிறோம். ஸோ அடுத்ததாக நிறைவா, ராஜா ஒரு தேர்ந்த இலக்கியவாதி அப்படிங்கிற அந்த தலைப்புல வந்து நினைவேந்தல் அளிக்க வருகிறார் திரு கிளப்பாவூர் ஆ சண்முகையா அவர்கள். 90s கிட்ஸா நீங்க இருந்தீங்கன்னா இவரோட குரலுக்கு நாங்கெல்லாம் அடிமை அந்த காலத்துல. ஐயா வணக்கம். உலகெல்லாம் உணர்ந்து சொல்லுங்க சொல்லுங்க. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நில உலாவிய நீர்மலி வேணியன், அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். ஒரு அருமையான நிகழ்ச்சியை வாழும் சித்தராக நமக்கு எப்பொழுதும் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய தென்பொதிகை சித்தர் தாமிர வருணியினுடைய அந்த ஜீவ நதியினுடைய ஜீவ ஊற்றாக எந்நாளும் சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கொருணை கரியனுடைய மூத்த புதல்வர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய TNS முருகதாஸ் தீர்த்தபதி ராஜா அவர்களுடைய நினைவை போற்றுகின்ற வகையிலே ஒரு அருமையான நிகழ்ச்சியை இந்த முதலாம் ஆண்டிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர் பொருணை கரையின் புகழ்பாடும் வானம் பாடியாக திகழக்கூடிய அன்பு சகோதரர் சங்கர் அவர்களே, அவரோடு இந்த நிகழ்ச்சியை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் சைமன் அவர்களே, தீர்த்தபதி ராஜா அவர்களுடைய செல்ல பிள்ளையாக 31 ஆண்டுகளுக்கும் மேலாக அவரோடு வாழ்ந்து அவரை அணு அணுவாக அவரோடு இருந்து
தன்னை அவருக்காகவே அர்ப்பணித்த என்னுடைய அன்பு சகோதரர் தாயுமான சுந்தரம் அவர்களே, ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளராக உழைப்பால் உயர்ந்த மிகச்சிறந்த படைப்பாளியாக நம்முடைய நெல்லை பெருமையினை உலகமெல்லாம் பரவும் வகை செய்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் முத்தாலங்குறிச்சி காமராஜ் அவர்களே, பாளையங்கோட்டையிலே இருந்து கொண்டு நம்முடைய திருநெல்வேலியினுடைய புகழ் பாடும் வானம் பாடியாக மிகச்சிறந்த கவிஞராக திகழக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் கணபதி சுப்பிரமணியம் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் பூரித்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதியமான் நெடுமா நஞ்சியை பற்றி ஔவையார் பாடிய ஒரு புறநான் ஒரு பாடல் இருக்கிறது. ஔவையார் அதியமான் நெடுமா நஞ்சியை பார்க்க செல்கிறார். முதல் நாள் போய் பார்க்க செல்கிறார். மிக சிறப்பாக அந்த அதியமான் நெடுமா நஞ்சி வரவேற்கிறான். அவளுக்கு வேண்டிய எல்லா பணிவிடைகளையும் செய்து கொடுக்கின்றான். அடுத்த நாள் செல்கிறாள், அதே போல செய்கிறான். அடுத்து செல்கிறாள், பல பேரோடு அழைத்து கொண்டு செல்கிறாள். இப்படி தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஔவைக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது, ஒரு விருந்தினரை உபசரிக்கின்ற பொழுது முதல் நாள் நன்றாக உபசரிப்பார்கள், அடுத்த பிறகு உபசரிப்பார்கள், அதன் பிறகு அந்த உபசரிப்பில் அந்த வரவேற்பில் மாற்றம் வரும், ஆனால் எந்த விதமான முகமும் கோணாமல் இப்படி ஒருவன் நம்மை உபசரிக்கிறானே என்று எண்ணிக்கொண்டு அந்த அதியமான் நெடுமா நஞ்சியை பற்றி ஔவையார் பாடுகிறார். ஒரு நாள் செல்லலம் இரு நாள் செல்லலம் பல நாள் சென்று பலரோடு பழகினும் தலைநாள் போன்ற விருப்பினன் மாதோ அணிபூன் அணிந்த யானை இயல்தேர் அதியமான் என்று சொல்கிறார். இந்த பாடல் என்பது நம்முடைய ராஜாவுக்கு மிக மிக பொருந்தும். நான் சொல்வது உண்மை, வெறும் புகழ்ச்சி அல்ல. ராஜாவை நாம் முதல் நாள் சந்திக்கின்ற பொழுது ராஜா நம்மை எப்படி நடத்தினார்களோ அதில் ஒரு துளி அளவு கூட வேறுபாடு இல்லாமல் கடைசி நாள் வரை நம்மை அவர்கள் அப்படி நடத்தி காட்டியிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதர் அவர். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய தாமிரவர்ணி நதி ஜீவ நதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய ராஜா அவர்கள்தான். இளர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். ஏன் இல்லாதவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், இருக்கின்றவர்கள் ஏன் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள்? அறிவு அதிகம் உள்ளவர்கள் குறைவாக இருக்கிறார்கள், அறிவில்லாதவர்கள் அறிவிலிகள் அதிகமாக இருக்கிறார்கள். இப்படி நாம் கேட்டுக்கொண்டே சென்றோம் என்றால் அதற்கு திருவள்ளுவர் விடை சொல்கிறார், இளர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் என்று சொல்லுவார். அந்த நோன்பை செய்யக்கூடியவர்கள் மிகச் சிலராகத்தான் இருப்பார்கள், ஆனால் அது பலருக்கும் நன்மை தரும். நமக்கெல்லாம் தெரியாது. ஏனென்று சொன்னால் இதற்கு முன்பு பேசியவர்கள் எல்லாம் சொன்னதைப் போல நான் இப்படிப்பட்டவன், என்னிடம் இந்த ஆற்றல் இருக்கிறது, என்னால் இதை செய்ய முடியும் என்று எப்பொழுதும் ராஜா தன்னை விளம்பரப்படுத்தி கொண்டதே தெரியாது, கிடையாது. அவர் குணமென்னும் குன்றேறி நின்ற வாழும் சித்தர். ஒரு சித்தர் என்பவர் எல்லாவற்றையும் அறிந்திருப்பார், எல்லாவற்றையும் தெரிந்திருப்பார், ஆனால் நான் தான் செய்தேன் நான் தான் செய்தேன் என்பதை எப்பொழுதும் அவர் சொல்லி காட்ட மாட்டார். அப்படி வாழ்ந்து மறைந்தவர் தான் நம்முடைய ராஜா அவர்கள். அவர் தினசரி காலையில் 4:30 6 வரை அந்த தாமிரவருணியினுடைய தலை கோயிலினுடைய தலைமகனாக திகழக்கூடிய ராஜா அவர்கள் தினசரி அவர்கள் செய்தார்களே நோன்பு நோற்றார்களே, அந்த நோன்பின் விளைவுதான் இந்த தாமிரவருணி என்பது வற்றாத தாமிரவருணியாக இங்கே வளம் கொழிக்கும் தாமிரவருணியாக வந்து கொண்டே இருக்கிறது. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று சொன்னதைப் போல ஒரு நல்லவர், நல்ல மனிதர், ஒரு அற்புதமான ஒரு மகத்தான மனிதர். அவரை நாம் எண்ணி இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். தங்களுடைய அனுபவங்களை எல்லாம் சொன்னார்கள். இப்பொழுது ஒரு தேர்ந்த இலக்கியவாதி மகாராஜா என்று நான் பேச வேண்டும். நான் 2000 ஏறத்தாழ ஒரு 21 ராஜாவோடு எனக்கு பழக்கம் உண்டு. நம்முடைய திருநெல்வேலி சீமையிலே இந்த நம்முடைய ராஜாவை போல 18 இருதாலய மருதப்ப தேவர் இருதாலப்ப மருதப்ப பாண்டியன் என்று ஊற்றுமலையினுடைய ஜமீன்தாராக திகழ்ந்தவர் அவர். அவர் ஏறத்தாழ 50 புலவர்களை ஆதரித்தவர். ஊவே சாமிநாத ஐயர் தன்னுடைய என் சரித்திரம் என்கின்ற நூலில் இந்த இருதாலய மருதப்ப தேவரை பற்றி ஒரு 8 எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகத்தானவர். காவடி சிந்து பாடிய அண்ணாமலை ரெட்டியார் அவர்களை ஆதரித்தவர் அவர்கள்.
அதுபோல நன்னூலுக்கு விருத்தி உரை தந்த நமச்சிவாய புலவரை ஆதரித்தவர், இந்த வழியில் வந்தவர் என்னுடைய வகுப்பு தோழர் மதிப்பிற்குரிய முரளிராஜா அவர்கள்தான் என்னை முதன் முதலாக நம்முடைய தீர்த்தபதி ராஜா அவர்களிடம் அறிமுகம் செய்து வைத்தார்கள். ஒரு நாள் என்னை அழைத்து சென்றார்கள். அழைத்து சென்று நான் அந்த தோற்றத்தை பார்க்கின்ற பொழுதே அவருக்கு நான் அடிமையாகிவிட்டேன். எத்தனையோ ஜென்மங்கள் காத்திருந்து ஒரு குருவை தேடி செல்லக்கூடிய சீடனைப் போல அவருடைய அந்த அருள் பார்வையை பார்க்கின்ற பொழுது காதலாகி கனிந்து கசிந்து அவர் பேசுகின்ற அந்த பேச்சை கேட்கின்ற பொழுது என்னையும் அறியாமல் என்னுடைய இதயத்தை அவருடைய காலடியில் வைத்து அவருக்கு வழிபாடு நிகழ்த்தக்கூடிய ஒரு அடியவனாக மாறிப்போனேன். அப்படி ஒரு பெரிய அறிமுகத்தை என்னுடைய அன்பு சகோதரர் ஊத்மலை இளைய ஜமீன்தார் முரளிதரன் அவர்கள் ஏற்பாடு செய்து தந்தார்கள். அதன் பிறகு ராஜாவுக்கு ஒரு 50வது ஆண்டு பொன் விழா நடைபெற்றது. அரச துறவியின் ஆன்மீக பொன் விழா என்று ஒரு விழா நடத்துவதற்கான ஏற்பாடு நடைபெற்றது. ஆன்மீகத்தில் 50 ஆண்டுகள் தன்னுடைய பணியினை செய்த ராஜாவுக்கு ஒரு பாராட்டு கூட்டம், ஒரு பெரிய விழா, ஒரு 3 நாட்கள் விழா நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டோம். ஆனால் ராஜா அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இதெல்லாம் எதற்கு, இது வேண்டியதில்லை என்றுதான் சொன்னார்கள். ஆனால் விழா நடைபெற்றது. அப்பொழுது சிந்தனை மலர்கள் என்று ஒரு நூல் கேட்டோம். அதிலே நம்முடைய சிங்கம்பட்டி ராஜாவுடைய முழு வரலாறு, ராஜா எழுதிய கட்டுரைகள், ராஜாவை பற்றி உள்ள கவிதைகள் எல்லாவற்றையும் இடம்பெறுமாறு செய்தோம். அதிலே எனக்கு ஒரு பெரிய மன நிறைவு, அகில இந்திய வானொலி நிலையத்தினுடைய இயக்குநரிடம், அப்பொழுது இருந்த இயக்குநரிடம் பேசி, ஒரு மகத்தான மனிதருக்கான விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது, 3 நாட்கள் நாம் இந்த விழாவை வானொலியும் சேர்ந்து இணைந்து செய்யலாம் என்று கிராமிய கலை நிகழ்ச்சியை நடத்தினோம், நிறைய இசை நிகழ்ச்சிகளை நடத்தினோம். இப்படி ஒரு மகத்தான விழாவை ராஜாவுக்கு செய்த ஒரு பெரிய நிறைவு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தென்காசி திருவள்ளுவர் கழகத்தில் ஆண்டுதோறும் திருக்குறள் விழா நடைபெற்று கொண்டிருக்கும். அந்த திருக்குறள் விழாவில் ஒரு 2 அல்லது 3 நாட்கள் அகில இந்திய வானொலி இணைந்து நாங்கள் விழாவை நடத்துவோம். நான் நடத்துகின்ற பொழுது, நாங்கள் நடத்துகின்ற பொழுது அந்த விழாவுக்கெல்லாம் ராஜாவை அழைத்து பேச வைத்தோம். ஒரு நாள் பேசினார்கள் திருவள்ளுவரும் திருமூலரும் என்று. மகத்தான ஒரு பேருரை. இங்கே தேர்ந்த இலக்கியவாதி என்று பேச சொல்லி இருக்கிறார்கள். ராஜா ஒரு தேர்ந்த இலக்கியவாதியா அல்லது ஒரு மிகச்சிறந்த சைவ சித்தாந்தவாதியா என்று நாம் இங்கே எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. யாரை பார்த்தாலும் ராஜா அவர்கள் அடிக்கடி அவர்களிடம் பேசுவது நம்முடைய சைவ சித்தாந்த கருத்துக்களைத்தான். நான் சொல்கிறேன், இன்று எத்தனையோ மடாதிபதிகள் இருக்கலாம், அந்த மடாதிபதிகளால் கூட விளக்க முடியாத அரிய பெரிய கருத்துக்களை அள்ளி தருவதில் ராஜாவுக்கு இணை ராஜாதான். திருவள்ளுவர் சொல்லுவார், என் புரளவாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லுவார். அதாவது நாம் என்ன எண்ணுகின்றோமோ எண்ணுகின்றவற்றை மக்களுக்கு விளங்குகின்ற வகையில் சொல்ல தெரிய வேண்டும். அதே நேரத்திலே ஒருவர் என்ன பேசுகிறார் என்பதை நுட்பமாக கேட்கவும் தெரிய வேண்டும். இந்த திருக்குறளுக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் நம்முடைய ராஜா அவர்கள். அவர் அடிக்கடி சொல்லுவார், பணியுமாம் என்றும் பெருமை என்று சொல்வதை போல அவர் அடிக்கடி சொல்லுவார், சண்முகையா நாங்கள்லாம் தமிழையே ஆங்கிலத்துல படித்தோம், கண்டியில போய் படித்தோம், எனக்கு தமிழ்ல ஆனாவன்னா வரிசையே தெரியாது, ஆனாலும் நான் தமிழ் பேசிக்கிட்டு இருக்க ராஜா என்று சொல்லுவார்கள். ஆனால் அவரிடம் திருமூலர் வந்து நிற்பார், திருவள்ளுவர் வந்து நிற்பார், அது மட்டுமல்லாமல் தாயுமான சுவாமிகளுடைய பாடல்கள் அங்கே வந்து விழும், சைவ சித்தாந்த கருத்துக்கள் வரும், சிவஞான சித்தியார் வரும், சிவஞான போதத்திலிருந்து பாடல்களை எடுத்து சொல்லுவார், சிலேடை கவிதைகளை சொல்லுவார். இவற்றையெல்லாம் ராஜா நீங்க எப்படி படித்தீர்கள் என்று கேட்டால் ராஜா சொல்லுகின்ற ஒரே பதில் ஒரு புன்முறுவல் தான். இப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதரை நாம் காண்பது என்பது அரிது. அது மட்டுமல்ல, தமிழ் மட்டுமல்ல, ஆங்கிலத்திலும் மிக மிக தகுதி வாய்ந்தவர் நம்முடைய ராஜா அவர்கள். ராஜாவுடைய ஆங்கிலம் இருக்கிறதே, அந்த ஆங்கிலத்திற்கு இணையான ஆங்கிலம் இங்கே இப்பொழுது யாரிடமும் இருக்க முடியாது. அவ்வளவு அழகாக ஆங்கிலத்திலே நிறந்திணிந்து சொல்வதில் ஆற்றல் பெற்றவர் நம்முடைய ராஜா அவர்கள். சில நேரங்களில் ராஜாவுடைய கடிதங்களில் இருக்கக்கூடிய சில சொற்களுக்கு நாம் அந்த சொற்பொருள் அகராதியில் போய் சென்று பார்த்தால் அந்த சொல்லுக்கு அங்கே விடை கிடைக்காது. அது ஒரு இங்கிலாந்து போன்ற நாடுகளில் உள்ள அந்த டிக்ஷனரி, அந்த அகராதியில் எடுத்து பார்த்தாதான் அதில் பொருள் இருக்கும். ஏனென்று சொன்னால்
நம்முடைய தாயுமான சுந்தரம் அவர்கள் சொன்னதை போல அவருடைய ஆரம்ப கல்வி என்பது கண்டியிலே நடைபெற்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய ராஜ வம்சத்தினுடைய அந்த ராஜகுமாரர்களெல்லாம் சேர்ந்து படித்த அந்த பள்ளியில் அவர் படித்தார். ஆகவே ஆங்கிலம் என்பது கடல்மடை திறந்த வெள்ளம் போல அவரிடம் அப்படியே வந்து பாய்வதை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட மேற்கோள்கள், அவ்வளவு அருமையான உச்சரிப்பு, எந்த தலைப்பிலனாலும் அவருக்கு ஆங்கிலத்திலே பேச முடியும். அப்படிப்பட்ட ஒரு திறமை வாய்ந்தவர் நம்முடைய ராஜா அவர்கள். சரி, ராஜாவுக்கு இந்த சைவ சித்தாந்தத்திலே எப்படி எண்ணம் வந்தது? ராஜாவிடம் நான் கேட்டேன், ராஜா நீங்கள் இந்த சிவஞான போதத்திற்கெல்லாம் விளக்கம் சொல்லக்கூடாதா? ஆனால் ராஜா சிரித்து கொண்டே சொல்வார்கள், எனக்கு என்ன தெரியும் ஜன்மகையா, ஏதோ தோன்றுகிறது, சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்று சொல்வார்கள். எப்படி ராஜா உங்களுக்கு இந்த சைவ சித்தாந்தத்தில் ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு வந்தது என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், ராஜா சண்முகையா, நான் ஒரு ராஜா வீட்டு பிள்ளை, எனவே எனக்கு பாதுகாப்புக்காக என்னை கொண்டு சேதுபதி அவங்களுடைய அம்மா, ராஜா அவனுடைய அம்மா பாஸ்கர சேதுபதியினுடைய மகள், அவருடைய தாய்மாமனார் நம்முடைய அமைச்சராக இருந்தவர். ஆகவே சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது இருந்த காரணத்தினால், அதுவும் ஒரு ஆண் மகனாக இருந்த காரணத்தினால் பாதுகாப்பு கருதி அவரை ராமநாதபுரம் அரண்மனையிலே சேதுபதியினுடைய ராஜ்யத்திலே வளர்க்க விட்டார். ஆக அந்த சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது, பையனாக இருக்கின்ற பொழுது ராஜா மதுரை ஆதீனத்திற்கு அடிக்கடி செல்வார்களாம். மதுரை ஆதீனம் என்று சொன்னால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆதீனம் கிடையாது, இதற்கு முந்தி இருந்த ஒரு ஆதீனம். அவர் ஒரு மிகப்பெரிய ஞானி, இப்பொழுது இருக்கக்கூடிய சாமிகளும் பெரியவர் தான், இருந்தாலும் அவரை விட அவர் ஒரு மிகச்சிறந்தவர் என்று ராஜா அடிக்கடி சொல்லுவார்கள். ஆக அவர் குழந்தையாக சிறு பையனாக அந்த மடத்திற்கு செல்லுகின்ற பொழுது, மதுரையிலே இருக்கக்கூடிய அந்த மடத்திற்கு செல்லுகின்ற பொழுது, ஆதீன மடத்திற்கு செல்லுகின்ற பொழுது கிருபானந்த வாரியார் வருவார், முத்துராமலிங்க தேவர் வருவார், மிகப்பெரிய சைவ சித்தாந்திகள் எல்லாம் வருவார்கள். அவர்கள் எல்லாம் பேசுவதை ராஜா அருகில் இருந்து கேட்டுக்கொண்டே இருப்பார். இவற்றையெல்லாம் நான் கேட்பேன் சண்முகையா, ஆகவேதான் இவை பற்றிய ஒரு சிந்தனை எனக்கு வந்திருக்கிறது என்று ராஜா அடிக்கடி சொல்வார்கள். ராஜா ஒரு தேர்ந்த இலக்கியவாதி. எப்படி என்றால், இலக்கியத்திலே அவர் தொல்காப்பியத்தை படித்தாரா, இலக்கணத்தை படித்தாரா என்று கேட்க முடியாது. ஆனால் தேர்ந்த இலக்கியவாதி என்று ஒரு அருமையான தலைப்பை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் தேர்ந்தெடுத்து வழங்குவதில் அவர் ஒரு தேர்ந்த இலக்கியவாதி, தேர்ந்தெடுத்து வழங்குவதில் அவர் சிந்தனை துளிகள் என்று ராஜா எழுதிய நூல்கள் ஒரு 15 நூல்களுக்கு மேல் இருக்கும். சிறிய சிறிய நூல்கள் தான். ஒரு நூல் கிட்டத்தட்ட ஒரு 30-40 பக்கங்களுக்குள் தான் இருக்கும். அதில் என்ன இருக்கும் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய கருணை உள்ளம் ராஜாவினுடைய உள்ளம், எவ்வளவு பெரிய கருணை உள்ளம் பாருங்கள். அவர் நிறைய நூல்களை படிப்பார், ஆன்மீக நூல்களை படிப்பார், ஆங்கில நூல்களை படிப்பார். அதில் படிக்கின்ற பொழுது எது மிகச்சிறந்த இடமோ அவற்றையெல்லாம் அடிக்கோடு இட்டு குறித்துக் கொள்வார். குறித்து கொண்டு அதை அப்படியே ஒரு குறிப்பேட்டிலே எழுதி கொண்டிருப்பார். அப்படி ராஜா சேர்த்த அந்த சிந்தனை துளிகள் இருக்கிறதே, அது கிட்டத்தட்ட ஒரு 7000-8000 மேற்பட்ட சிந்தனை துளிகள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் எடுத்து 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 ராஜா என்ன சொல்லுவார், சண்முகையா நான் சின்ன சின்ன பெரிய புத்தகமா போட முடியாது, பொருள் கிடையாது, சின்ன சின்ன புத்தகமா போட்டு எல்லாருக்கும் அனுப்புகிறேன், இதை பார்க்கக்கூடியவர்கள் இதை பார்த்த பிறகாவது அவர்கள் மகிழ்ச்சி படுவார்கள் இல்லையா என்று அந்த வேலையை, அந்த செய்தியை ஒரு பெரிய யாகம் போல ராஜா அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். அந்த சிந்தனை துளிகள் என்ற நூல். அதன் பிறகு ராஜா எழுதிய அந்த சின்ன சின்ன நூல்களை எல்லாம் தொகுத்து தத்துவ ரத்தின மாலை என்று ஒரு நூலை வெளியிட்டார்கள். ஏறத்தாழ ஒரு 2003 அல்லது 2004 இருக்கும். இந்த நூலை அம்பாசமுத்திரம் தீர்த்தபதி உயர்நிலைப் பள்ளியில் வைத்து இந்த நூலை வெளியிட்டோம். ராஜா, எத்தனையோ பேர் ராஜாவுக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ அறிஞர்கள் ராஜாவுக்கு தெரியும், எவ்வளவோ சைவ சித்தாந்தத்தில் தேர்ந்த அறிஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு ராஜா சொன்னார்கள், சண்முகையா 13 கட்டுரைகள் இதிலே இருக்கிறது, 13 கட்டுரைகள் இருக்கிறது, இதை படித்து பார்த்துவிட்டு நீங்கள் ஒரு முன்னுரை எழுதித்தாருங்கள் என்று சொன்னார். அம்மையே அப்பா, ஒப்பில்லா மணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, உண்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் தரழுவதினியே என்று மாணிக்க வாசகர் பாடினாரே, அதைத்தான் ராஜாவை நோக்கி எனக்கு பாடத் தோன்றுகிறது. அவர் அம்மையாக அப்பனாக ஒப்பிலி வள்ளலாக இருக்கக்கூடிய ராஜா, அம்மையாக அம்மையே அப்பா ஒப்பில்லா மணி, அவர் அன்பினில் விளைந்த ஆரம்பம்,
நாம எல்லாம் எப்படிப்பட்டவங்க, பொய்மையை பெருக்கி கொளுத்தலை சுருக்கும் குளுத்தலை. அவர் சொல்லுவார், ராஜா சொல்லுவார், சண்முகையா எனக்கு இனிமேல் பிறப்பே கிடையாது, நான் இறந்தேன் மீண்டும் பிறந்திருக்கிறேன், ஆகவே எனக்கு பிறப்பே கிடையாது, நான் பிறப்பறுத்து விட்டேன், பிறப்பறுக்கும் பிஞ்ஞகன் தன் பெய்களல்கள் வெல்க என்பதைப் போல ராஜா அடிக்கடி சொல்வார். எனக்கு அடிக்கடி முருகப்பெருமான் தோன்றி என்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் கணபதி சுப்பிரமணியம் சொன்னார், அந்த சென்னையிலே சென்ற ராஜாவை இங்கு அழைத்து வந்தது சொரிமுத்து ஐயனார் கோயிலில் இருக்கக்கூடிய அவருடைய குலதெய்வம் பூதத்தான். பூதத்தான் தான் அவருடைய குலதெய்வம், சாமி அழைத்ததாக சொல்லுவார். முருக பக்தர், ராஜா ஒரு மிகப்பெரிய முருக பக்தர். அவர் உணர்ந்ததை எல்லாரிடமும் அவரால் சொல்ல முடியாது. தான் உணர்ந்ததை, தான் அனுபவித்ததை ஒரு தாய் பறவை எப்படி அந்த இறையை நன்றாக சுவைத்து 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 அதை எப்படி தன்னுடைய குஞ்சுகளுக்கு ஊட்டியதோ அதுபோல கூர்த்தமை ஞானத்தால் ராஜா உரைத்த கருத்துக்கள் மிக அற்புதமான கருத்துக்கள். நான் சொல்லுகின்றேனே இந்த தத்துவ ரத்தின மாலை என்கின்ற இந்த நூல், நான் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் சைவ சித்தாந்தத்தை மிக எளிமையாக தெளிவாக எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வழிகாட்டக்கூடிய நூல் இந்த நூல். நான் சொல்லுகிறேன், தயவு செய்து அவருக்கு நாம் சிங்கம்பட்டியில் நம்முடைய நண்பர் சொன்னதை போல ஒரு பெரிய மணிமண்டபத்தை உருவாக்க வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவருடைய, அவர் தூத்துக்குடி வானொலியில் நான் அழைத்திருக்கிறேன், ராஜாவிடம் எடுத்த பேட்டி என்னிடம் இருக்கிறது, திருநெல்வேலி வானொலியில் ராஜாவிடம் நான் எடுத்த பேட்டி இருக்கிறது. அவருடைய அந்த குரலை எல்லாம் நாம் பத்திரப்படுத்த வேண்டும், ராஜா சொன்ன அந்த அனுபவங்களை எல்லாம் நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த நூல் இருக்கிறதே, இந்த நூலை நாம் ஆயிரக்கணக்கில் யாராவது ஒரு நண்பர்களிடம் சொல்லி அச்சிட்டு இதை தமிழகம் முழுவதும் பரப்ப வேண்டும். ஏனென்றால் எந்த காரணத்திலும் ராஜாவினுடைய புகழ் நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் இதிலே 13 கட்டுரைகள் இருக்கின்றது. ராஜாவினுடைய இந்த எழுத்துக்கள் இருக்கிறதே, இதிலே 13 கட்டுரைகள் இருக்கிறது. பேசுகின்ற பொழுது அப்படி மடமடமடமென்று அந்த செய்யுள்கள் கவிதைகள் எல்லாமே ராஜாவுக்கு வந்து விழும். அது கூட ஒரு தெய்வ அருள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். மடம்புகு நாய் போல் மயங்குகின்றாரே, சென்றூதாய் கோச்சூம்பி அரங்காவலரும் எமலியும் புயில் குஞ்சு முட்டையை காக்கையின் கூட்டிலிட்டால் மனோவிருத்தி செலவு என்று 16 கட்டுரைகள் இருக்கிறது. இந்த 16 கட்டுரைகளிலும் ராஜாவினுடைய இலக்கிய புலமை, ராஜாவினுடைய ஆங்கில புலமை, ராஜாவினுடைய சைவ சித்தாந்த தெளிவு, ராஜாவினுடைய சித்த தமிழனுடைய சித்த மரபை பற்றிய அரிய செய்திகள், ராஜாவினுடைய அரண்மனை செய்திகள், ராஜாவினுடைய சூழல் பாதுகாப்பு பற்றிய செய்திகள் என்று ராஜாவினுடைய பல கருத்துக்கள் இந்த நூலில் இடம்பெற்றிருப்பதை இந்த நூலை படிக்கின்ற பொழுது நாம் உணர முடியும். அதே போல மணிக்குமார், பேராசிரியர் மணிக்குமார் அவர்கள் நம்முடைய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய சரித்திர பேராசிரியராக திகழ்ந்தவர். அவர் ராஜா பல்வேறு தருணங்களில் எழுதிய அந்த ஆங்கில கடிதங்களையெல்லாம் எடுத்து யூசிங்ஸ் ஆஃப் எ ஜமீன் என்று 2 நூல்கள் அவர்கள் போட்டிருக்கிறார்கள். ஆக தத்துவ ரத்தின மாலை நம்மிடம் இருக்கிறது, சிந்தனை மலர்கள் இருக்கிறது, ராஜா வெளியிட்ட அந்த சிந்தனை மலர்கள் இருக்கிறது, சிறு சிறு நூல்கள் இருக்கிறது. பேரின்பம் என்று ராஜா ஒரு நூலை எழுதினார், அதை என்னிடம் ராஜா சொல்ல சொல்ல நான் எழுதி கொண்டே இருந்தேன், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்று ராஜா என்னை எழுத சொல்லி கொண்டே இருந்தார். நான் முழுக்க எழுதினேன், எழுதி முடித்த பிறகு திருத்தி கொடுத்தேன், அது பேரின்பம் என்று ஒரு சிறிய நூலாக வந்தது. அதிலே ராஜா சொல்லுவார், சண்முகையா நான் ஒரு நூலை படித்தேன், ஒருவர் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தேன், அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால் ஆண் பெண்களுடைய அந்த உணர்வை பற்றி சொல்லி கொண்டு சென்றார், காம உணர்வை பற்றி சொல்லி கொண்டு சென்றார். நிறைய பேருக்கு உடற்கூறு பற்றி தெரியவே இல்லை, ஆண் ஒரு பெண்ணினுடைய உடற்கூறு எப்படி என்று தெரியாமல் இருக்கிறார், ஒரு பெண் ஒரு ஆணினுடைய உடற்கூறு என்ன என்பது தெரியாமல் இருக்கிறார். யாருமே திருவள்ளுவருடைய காமத்துப்பாலை ஒழுங்காக படிப்பதே இல்லை என்று சொன்னார். அப்படி சொல்லுகின்ற பொழுது அவர் சொன்னார்கள், அதிலே ஒரு பெண் ஒரு உச்சநிலை அடைகிறாள் என்று சொன்னால் அதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஒரு ஆண் சீக்கிரம் அடைந்து விடுவான். அப்பொழுது யாருக்கு அடக்கம் வேண்டும், ஆணுக்கு அடக்கம் வேண்டும். அப்ப ஆணுக்கு அடக்கம் வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன செய்ய வேண்டும், அவன் தன்னை அடக்கமுடையவனாக மாற்றி காட்ட வேண்டும் என்று மிக அருமையான செய்திகளை எல்லாம் சொன்னார்கள்.
சொல்லிவிட்டு சிற்றின்பமா பேரின்பமா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உச்சரியும் ஐம்புல இன்பமும் ஒன்றொடி கண்ணே உள என்கின்ற அந்த திருக்குறளை சொல்லிவிட்டு ஒரு பெண்ணோடு ஒரு ஆண் கலவியிலே ஈடுபடுகின்ற பொழுது இந்த ஐம்புல இன்பமும் அடைகின்றானே, அதை ஏன் சிற்றின்பம் என்று சொல்கிறோம்? சிற்றின்பம் என்று சொன்னால் ராஜா சொன்னார்கள், ஒரு தாயை போல ஒரு கருணையோடு இதை யாரெல்லாம் நாம் நம்முடைய தாயுமான சுந்தரம் அவர்கள் சொன்னதை போல இந்த கருத்துக்களை எந்த நூலிலும் நாம் கேட்க முடியாது, எங்கும் படிக்க முடியாது. ராஜா சொன்னார்கள், 72,000 நரம்புகள் நம்முடைய உடலிலே ஓடிக்கொண்டிருக்கிறது சண்முகையா, அந்த 72,000 நரம்புகளில் ஒரு நரம்பில் இருந்து ஒரு உச்சகட்ட நிலை வருகின்ற பொழுது எப்படிப்பட்ட இன்பம் கிடைக்கிறது? கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உச்சரியும் ஐம்பல இன்பமும் ஒன்றொடி கண்ணே உள என்று வருகின்ற பொழுது 72,000 ஒன்றுக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் இருந்தால் 72,000 நரம்பையும் தன்னுடைய ஆளுகைக்கு கீழ் கொண்டு வந்தால் எப்படிப்பட்ட உணர்வு இருக்கும் என்று அவர்கள் கேட்டார். அது மட்டுமல்ல, ராஜாவுக்கு எப்பொழுதெல்லாம் எண்ணம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் என்னை ஒரு அடியவனை போல என்னை தொலைபேசியில் அழைப்பார்கள். 10 மணிக்கு அழைப்பு வரும், இரவு 10:30 மணிக்கு அழைப்பு வரும், 9 மணிக்கு அழைப்பு வரும், காலையில் அழைப்பு வரும். சண்முகையா, எனக்கு ஒன்று தோணுது, இதெல்லாம் நீ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது நாளைக்கு எல்லார்ட்டையும் சொல்லணும். ஏன்னா நான் உங்களை எதுக்கு இப்படி அவசரமா கூப்பிடணும்னா எனக்கு மறந்து போயிடக்கூடாது, நான் எவ்வளவு நாள் வாழ்வேனோ தெரியாது, அதனால நீங்க இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஞாபகத்துல வச்சுக்கோங்க என்று. ஏ அப்பா, அதற்கு நான் என்ன கைமாறி செய்ய முடியும் ராஜாவுக்கு? திருமந்திரம், திருமந்திரத்தை நூலாக எழுத வேண்டும் என்று ஒரு நிலை ஏற்பட்டது. கம்பராமாயணத்தை பற்றி நான் வானொலியில் 6 காண்டமும் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் சொல்லியிருக்கிறேன், நிறைய படிகள் இருக்கு என்னிடம். சிலப்பதிகாரம் 6 மாதம் சொன்னேன், படிகள் இருக்கிறது, புறநானூறு இருக்கிறது, குறுந்தொகை இருக்கிறது. ஆனால் இறைவன் என்ன சொல்கிறான், நீ திருமந்திரத்திற்கு விளக்க உரை எழுது என்று ஒரு நண்பர் கேட்டு அது ஒரு விழாவாக கொண்டாடினான். அது முதல் விழா, ராஜாவைத்தான் அழைத்தோம். ராஜாவிடம் சொன்னேன், அந்த நூலை காண்பித்து கொடுத்தேன். ராஜா சொன்னார்கள், சண்முகையா உங்களால் முடியும், சண்முகையா உங்களால் முடியும் என்று சொன்னார். நான் சொன்னேன், ராஜா என்ன இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான நூலாயிற்று, இந்த 9 தந்திரத்திற்கும் 9 நூல் எப்படி எழுதுவேன்? இல்லை, நீங்கள் எழுதி விடுவீர்கள், நீங்கள் எழுத தொடங்குங்கள், உங்களுக்கு எல்லாம் வரும். அந்த 8 தந்திரத்திற்கு விளக்கம் எழுதியிருக்கிறேன், 8 நூல்கள் வெளிவந்திருக்கின்றன திருமந்திரத்தில். 8 நூல்களும் எழுதுகின்ற பொழுது என்னுடைய குருநாதராக என்னோடு இணைந்து இருந்த அந்த நூல்களை எழுத வைத்தவர் நம்முடைய ராஜா தான். ஏனென்றால் ராஜா அவர்கள் அப்பொழுது அந்த ஊட்டி வளர்த்த செய்திகள் இருக்கிறதே, அந்த திருமந்திரத்திற்குள் சென்று படிக்கின்ற பொழுது ராஜா சொன்ன அந்த அவ்வளவு செய்திகளும் எனக்கு கை கொடுத்தது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு பேரறிவாளர், ஒரு பேரறிவாளர் என்று சொல்ல முடியாது, பேரறிஞர் என்று சொல்ல முடியாது, சித்தனுக்கும் சித்தன் சைவ சித்தாந்தத்திலே சொல்லுவார்கள், 3 மலம் 3 ஆணவம் மாயை கண்மம். நாமெல்லாம் சகலர்கள், ஆணவம் மாயை கண்மம். ராஜா அழகா விளக்கம் கொடுப்பாங்க, சண்முகையா நாமெல்லாம் சகலர்கள், ஆணவம் மாயை கண்மம், 3 பெற்றவர்கள் நாம். இந்த ஆணவம் மாயை கண்மம் இருக்கிறது, இதில் முதலில் போகக்கூடியது கண்மம் போய்விடும். கண்மம் போன பிறகு 2 நிற்கும், அது என்ன தெரியுமா? அது வந்து மாயையும் ஆணவமும். இந்த 2 பெற்றவர்கள் இருக்கிறார்களே, இவர்களெல்லாம் பிரளயாகலர். இந்த கண்மமும் போய் மாயையும் போய் ஆணவம் மட்டும் இருக்குமே, அவர்களெல்லாம் விஞ்ஞானகலர் என்று சொன்னார். ராஜா வந்து ஒரு விஞ்ஞானகலர். ராஜாவுக்கு கண்மம் கிடையாது, ராஜாவினுடைய கண்மம் எல்லாம் தீர்ந்து விட்டது. அவர் ஒரு அருமையான கட்டுரை, பெரும் துன்பத்தில் பேரின்பம், அருமையான கட்டுரை. 1952 ஒரே ஒரு கையெழுத்து, அரசாங்கம் ஒரே ஒரு கையெழுத்தை போடுகிறது. 72,000 ஏக்கர் மலை பரப்பு, ஜீவ நதி ஓடக்கொண்டிருக்கக்கூடிய செழிப்பான பகுதி, தென்றல் தவழ்ந்து வரக்கூடிய மலை,
பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து என்று சொன்னானே அந்த அகத்தியன் தவழ்ந்து வளர்ந்து தமிழ் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த மலை, அருமையான காடு வளம், பற்றாத ஜீவநதி வந்திருக்கக்கூடிய உதிக்கக்கூடிய தாமிரவரனுடைய வளம் எல்லாம் போச்சு. 15,000 மூட்டை நெல் வரும், எல்லாம் போச்சு. 100 மாடுகள் போச்சு, 4 யானைகள், ஒட்டகம், குதிரை, 150 ஆட்கள் எல்லாம் பறிக்கப்பட்டது. ராஜா சொல்கிறார், சண்முகையா, இந்த துன்பம் வந்தது கூட எனக்கு மிக மிக நல்லதாக தோன்றிவிட்டது. ஏனென்று சொன்னால், என்னுடைய சஞ்சித வினை இருக்கிறது, எத்தனையோ பிறப்பு நான் எடுத்திருக்கிறேன், நான் பலவிதமான பிறப்பை பிறத்து எத்தனை தாய்மார்களுடைய மகனாக பிறந்து நான் குடித்த பால் இருக்கிறது என்று தாய்மானவர் பாடலை எடுத்து சொல்வார். கடல் அளவு நான் தாய்ப்பால் கொடுத்திருக்கேன், அவ்வளவு பிறவி பிறந்து பாவ மூட்டையை சுமந்தேன்னு பார்த்தீர்களா, அந்த சஞ்சித வினை அறுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் ஒரே கையெழுத்தில் என்னுடைய சொத்தை முழுவதும் எடுத்திருக்கிறார்கள். கொஞ்சம் யோசனை செய்து பார்ப்போம், ஒரு சின்ன நஷ்டம் வந்தால் கூட நம்முடைய உள்ளம் என்ன பாடுபடும். ராஜா அந்த துன்பத்தை கூட அவர் இன்பமாக எண்ணுகிறார். பெரும் துன்பத்தின் அது பேரின்பம் என்கிறார். அது என்னுடைய கண்மம் ஒளிந்து விட்டது என்று சொல்கிறார். ராஜாவுக்கு இளைஞரா இருக்கின்ற பொழுது ராஜாவுக்கு அடிக்கடி வயிற்று வலி வரும். வயிற்று வலி வருகின்ற பொழுது இவருடைய இவருக்கு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மருந்து கொடுத்து பார்க்கிறார்கள். மரணம் வந்து விட்டது. ராஜா மரண வாயிலை தட்டி விட்டு திருப்பி பிறந்திருக்கிறார். மறுபிறப்பி ராஜா பிறந்திருக்கிறார். அந்த மருந்துக்கு பிறகு அவருடைய அந்த வலியெல்லாம் இல்லாத இடம் தேடி ஓடிவிட்டது. ஆக தான் வாழ்ந்த காலத்திலே அந்த கண்மத்தையும் மாயையையும் அறுத்து எறிந்தவர். அதனாலதான் இப்ப நீங்க ராஜாவை முத்தாலங்குறிச்சி காமராஜர் சொல்லுவாரு. அவர் வந்தவுடனே என்னுடைய அரண்மனை கவி என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவர் மேல போறாரு, மேல போயிட்டு கீழே வரும்போது அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, எல்லாம் எடுத்து அனுப்பணும்னு ஆடை வெட்டினது காட்டுக்கு பிரச்சனை ஆயிட்டது, பிடிபடுதாங்க எல்லாரையும் போ சொல்லி 24,000 ரூபாய் அவர் கையில இருந்து கெட்டுதார். அவரை யாரெல்லாம் பேச கூப்பிடுகிறார்களோ யாரிடமும் ராஜா பணமே வாங்க மாட்டாங்க. ராஜா வருவாங்க, ராஜாவுக்கு பின்னாடி இன்னொன்னு வரும், ராஜா கூட வரக்கூடியவங்களை பார்த்தாக்கன்னு ஒரு 10 பேர் வருவாங்க, அறையில போடணும், ஒரு தடவை போயிட்டு வரணும்னா ராஜாவுக்கு ஒரு 20,000 ரூபாய் செலவாங்க. ஆனால் ராஜா என்ன செய்வாங்க, யாரிடமும் ராஜா கேட்க போவதில்லை. அப்படி ராஜா தன்னையே கொடுத்து அவருக்கு தெரியும், ராஜாவுக்கு எனக்கு மறுபிறப்பு கிடையாது. இதையெல்லாம் ராஜா உணர்ந்தவர், தெளிவாக அறிந்தவர். ஆகவேதான் எந்த பாகுபாடும் இல்லாமல், எந்த வேறுபாடும் இல்லாமல் ஒரு புது, ஆனால் நமக்கு என்ன, அந்த ஒரு மகத்தான மாணிக்கத்தை, ஒரு அரிய சொத்தை, ஒரு பாதுகாப்பான புதையலை இந்த தமிழகம் எப்படி பேணி இருக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை. இந்த ராஜாவினுடைய இந்த விஷயம் வேற எங்காவது இருந்தா பெரிய இதங்காட்டிலும் உலகம் முழுக்கும் இருக்கக்கூடியது மாதிரி வந்துருக்கும். ஆனா ராஜா சிங்கம்பட்டி என்கின்ற ஒரு ஓரத்தில், ஒரு கிராமத்தில், ஒரு இடத்தில் இருந்ததனால வெளியே போகல. இது இன்னும் வெளியே போக வேண்டும் என்று நான் கேட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். 16 கட்டுரைகளின் தொகுப்பு தான் அந்த தத்துவ ரத்தின மாலை. ஒவ்வொரு கட்டுரையுமே சைவ சித்தாந்தத்தினுடைய மகத்தான வெளிப்பாடு. மடம்புகு நாய் போல் மயங்குகின்றாரே அப்படின்னு ஒரு கட்டுரை. ராஜாட்ட நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா, ஐயா இப்போ உங்களுக்கு நேரம் வந்தோன்னா ஐயா முடிங்கன்னு சொல்லிருங்க. ராஜாவிட்ட வந்து, ராஜா கிட்ட வந்து திருமஞ்சனம் வந்து அப்படி கட கட கடகன்னு வரும், திருக்குறள் அப்படியே வந்து விழும். ராஜா மடம்புகு நாய் போல் மயங்குகின்றாரே அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, ராஜா ஒரு அரண்மனையில இருக்காங்க, ராஜா உடை தரித்து இருக்காங்க, ஒரு நல்ல ஒரு நேர்மையான ராஜாவாக இருந்தாங்க, அவர் எல்லாமே நமக்கு தெரியுது. ஆனா ராஜாவனுடைய இந்த ஒரு மறுபக்கம் இருக்கு பாருங்க, இந்த மறுபக்கம் இது மிக மிக முக்கியமானது. ராஜாவனுடைய மறுபக்கம் என்பது மிக மிக முக்கியமானது. அதனால பிற்காலத்துல ராஜா யார் என்பதை இந்த உலகத்துக்கு பறைசாற்றக்கூடிய ஒப்பற்ற விஷயம் ராஜாவனுடைய தத்துவம், சிங்கம்பட்டி காட்டிய பாதை என்று நாம் சைவ சித்தாந்தத்திலே ஒரு புது வழி உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் ராஜா நமக்கு சொல்லித்தந்த செய்திகளை எல்லாம் நான் வெளிக்கொணரணும். அவர் மடம்புகு நாய் போல் மயங்குகின்றாரேன்னு ஒரு கட்டுரை. உடம்பும் உடம்பும் உடம்பை தழுவி உடம்பிடை நின்ற உயிரை அறியார்,
உடம்போடு உயிரிடை நட்பறியாதார் மடம்புகு நாய் போல் மயங்குகின்றாரே. திருமூலருடைய திருமந்திரம். ராஜா அதுக்கு விளக்கம் கொடுக்காங்க, யாருக்காவது தெரியுமா? ராஜா சொல்றாங்க, நம்முடைய உடல் இருக்கிறது ஐந்து அடுக்குகளால் ஆனது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இப்படி ராஜா பேச தொடங்கும் போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ராஜா பேசும்போது நம்ம அமைதியா கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ராஜாவுக்கு வந்து அப்படி நம்மளை பார்த்தோன்னா ஒரு கடல் மடை திறந்த வெள்ளம் போல அப்படி அந்த சொற்கள் வந்து அப்படி வெளியே வந்துகிட்டே இருக்கும். வெளியே வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம இடையில எதுவும் பேசிட்டோம்னா அது நின்று போயிடும். அதனால ராஜா சொல்ல தொடங்கும் போது அமைதியா நாம என்ன செய்யணும், கைய கட்டிக்கிட்டு ராஜா சொல்லுது கேட்டுக்கிட்டே இருக்கணும். ராஜா சொல்லுகிறார்கள், அன்னமய கோஷம் அப்படிங்கிறது நம்ம சாப்பிடுது, அதனாலதான் அந்த உடம்பு வெளியே தெரியுது. இது வந்து வெளியே தெரியக்கூடிய உடம்பு, பரு உடம்பு. ஆனா அந்த உடம்புக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, உடம்புக்குள்ள என்னென்ன, நம்ம சுவாசிக்கக்கூடிய பிராணன் இருக்கிறது, பிராணனுக்கு அப்புறம் நம்முடைய மனம் இருக்கிறது, மனதுக்கு அப்புறம் நம்முடைய அறிவு இருக்கிறது, அதுக்கப்புறம் உயிர் இருக்கு. அப்ப இந்த உயிர், நம்முடைய அறிவு, இந்த மனம், இவையெல்லாம் இந்த இவையெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, மனம் என்பது மனமய கோஷம், அறிவு என்பது விஞ்ஞானமய கோஷம், உயிர் என்பது ஆனந்தமய கோஷம். இவை நம்முடைய கண்ணுக்கு தெரியாது. அது ராஜா சொல்லுவாங்க, சண்முகையா இந்த அன்னமய கோஷம் என்பது வெளியே தெரியக்கூடிய இந்த பரு உடம்பு, இந்த மனம், அறிவு, உயிர் இருக்கிறதே இது தெரியாது. ஆனால் இதை நாம் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், குறியட்ட தேகம் என்று சொல்லுவோம், குறியட்ட தேகம் என்று சொல்லுவோம் என்று சொல்லிவிட்டு ராஜா என்ன செய்வாங்க, கடகட கடகடன்னு அந்த பாடல் வரும், சிவஞான சித்தியாரிலிருந்து அந்த பாடல் வரும். பூதனா சரீரம் போனால் குறியட்ட ரூபம்தானே, யாதனா சரீரமாகி இன்ப துன்பங்களெல்லாம் நாதனார் ஆணை உற்ற நரகோடு சொற்பம் தீக்கு தீவிலா அணுவாயோனை சேர்ந்திடும் ஜீவன் எல்லாம். அப்ப என்னன்னா, அந்த நம்முடைய உடல் இருக்க, இந்த உடல் அழிஞ்சிருது, உடல் அழிந்தாலும் கூட நம்முடைய மனம், நம்முடைய அறிவு, நம்முடைய உயிர் அழியாது. அப்போ உடம்பும் உடம்பும் உடம்பை தழுவி அப்படின்னா, இந்த அழியக்கூடிய உடம்பு அழியாத உடம்பை தழுவி அது என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கு, இதனுடைய அந்த அடிப்படை தத்துவம் தெரியாமல் மக்கள் வேறு எதிலெல்லாம் மனதை பறிகொடுத்து திசை மாறி சென்று கொண்டிருக்கிறார்களே என்று ராஜா அடிக்கடி வருத்தப்படுவார். அதுதான் அந்த மடம்பு நாய் போல் மயங்குகின்றாரே என்று ராஜா ரொம்ப அழகா ஒரு கதையை சொல்வார். அந்த காலத்துல ஒவ்வொரு ஊர்லயும் மடம் இருக்கும், வடக்க ஒரு மடம் இருக்கும், தெற்க ஒரு மடம் இருக்கும். சாமியார்கள் ஐயா காலத்தின் மேன்மை கருதி கொஞ்சம் சிம்பிளா முடிச்சிடலாம், நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கோம். அதனால அந்த அந்த அவங்க வந்து அந்த பிச்சை எடுப்பாங்க, பிச்சை எடுத்து வச்சிருப்பாங்க அந்த சாமிகள். அவர்களெல்லாம் வச்சிருக்கும் போது நாய் வந்து முதல்ல என்னத்தையும் வடக்கு பக்கம் போய் சாப்பிடும், அவர் ஒரு ஆட்டி கொடுப்பாரு, உடனே தெற்கு வரும், தெற்கு ஒரு ஆட்டி வரும், திருப்பி இங்க வரும், இப்படி வந்து வந்து அந்த இரவு குணம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்படி எது வாழ்க்கை என்று தெரியாமல் மனிதன் வந்து இப்படி அலைவாய்ந்து கொண்டிருக்கிறார் என்று அந்த திருமந்திரத்திலிருந்து சொல்வார். அது போல நிறைய அந்த கட்டுரைகளை எல்லாம் நாம் படிக்க வேண்டும். ராஜா அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடியது, நம்ம யாரு போனாலும் ராஜா சொல்லக்கூடியது என்னன்னா, நமசிவாய, உடல் நல்லா இருக்கணும்னா ஐந்து எழுத்து நமசிவாய, உயிர் நல்லா இருக்கணும்னா சிவாய நம, மனம் சரியாக இருக்கணும் என்றார், உயிர் நல்லா இருக்கணும்னா சிவய சிவன். அடிக்கடி ராஜா சொல்லக்கூடிய பாடல், திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் தீவண்ணர் நிறமுருகால் பேசாராகி ஒரு காலும் திருக்கோயில் சூழாராகி உண்பதற்கு முன் மலர் பறிச்செட்டு உண்ணாராகி அருநோய்கள் கட வெந்நீர் அணியாராகி என்று அந்த நாவுக்கரசருடைய தேவாரத்தில் அடிக்கடி சொல்லுவார்கள். தொம்பில் களிம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அது சரி கிடையாது, நெல்லில் உமி அப்படின்னு தான் நம்ம மலத்தை பற்றி, ஆடவ மலத்தை பற்றி சொல்ல முடியும். உயிர் கடவுளால் படைக்கப்பட்டது கிடையாது. வேதாந்தம் சித்தாந்தம் எப்படி சுவாமி விவேகானந்தரை சித்தாக்கோவுக்கு அனுப்பினதே அந்த சேதுபதி, அது வந்த பிறகு அவர் எப்படி சித்தாந்தம் வேதாந்தத்தை பற்றி புரிந்து கொண்டார் என்ற அருமையான கட்டுரை இருக்கிறது. இப்படி பல அரிய தகவல்களுடைய களஞ்சியமாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. நாமெல்லாம் ராஜாவினுடைய அந்த நினைவலைகளை போற்றக்கூடிய இந்த தருணத்தில் ராஜாவினுடைய படைப்புகள்
ராஜா என்னுடைய ஒலி நாடாக்கள் ஒளி நாடாக்கள் இவையெல்லாம் யாரிடம் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் சேகரித்து ஒரு பெரிய ஆவண காப்பகமாக உருவாக்கி ஒரு நல்ல நாளில் அவருடைய நினைவு நாளிலே ஆண்டுதோறும் ஒரு மாபெரும் விழாவை நாம் நடத்தினோம் என்று சொன்னால் அது இந்த மண்ணின் மனத்தை மண்ணின் மகத்துவத்தை நம்முடைய பண்பாட்டை ஒரு மா மனிதரை போற்றுகின்ற ஒரு மாபெரும் பணியாக அமையும் என்று சொல்லி இந்த நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கர் அவர்களுக்கும் சைமன் அவர்களுக்கும் என்னுடைய இதயம் குறித்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. அதாவது நம்ம இங்க பேசின எல்லாருமே பாத்தீங்கன்னா நான்கு திசைகள் மாதிரி ஒவ்வொரு கருத்துக்களும் ஒவ்வொரு சிந்தனைகளும் வந்து வேற வேற கோணங்கள்ல இருந்தது அப்படின்னு சொல்லணும். எல்லாரும் ஒருமித்த கருத்தா சொன்னது வந்து ராஜா அவர்களுக்கு வந்து அரச கௌரவம் கிடைக்கணும் மெயினா, அது போக மணிமண்டபமும் சிலை அமைக்கப்பட வேண்டும் சென்னையில் அப்படிங்கிறத அழுத்தமா பதிவு பண்ணியிருக்காங்க. அதே போல ஐயா சண்முக ஐயா பேசும்போது நிறைய விஷயங்கள் அவங்க இலக்கியத்தை பத்தி சைவ சித்தாந்தத்தை பத்தி நிறைய பகிர்ந்துக்கிட்டாங்க. உண்மையிலே இந்த இந்த ஒரு முக்கியமான ஒரு ஆவணமா தான் இதை பாக்குறேன் கண்டிப்பா. ஏன்னா வந்து ராஜாவை பத்தி நான்கு கோணங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆவணமா இது இருக்கும். இது வந்து கண்டிப்பா இந்த ஆவணத்தை வந்து நம்ம சேர்க்கக்கூடிய இடத்துக்கு சேர்த்து அரசுக்கோ இல்ல நம்ம தமிழ் பண்பாட்டுத்துறை அமைச்சருக்கோ இதை கொண்டு போய் நிச்சயமா நம்ம ராஜாவுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல மரியாதைகள் அரசு மரியாதைகள் கிடைக்க செய்வோம், கிடைக்கிறதுக்கு வழி செய்வோம் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறேன். இந்த இதை நிறைவு செய்யும் விதமாக ராஜா சார்ந்த சிங்கம்பட்டி சமஸ்தானத்தின் ஒரு உறுப்பினரும் மயூரி டிவி நிறுவனருமான திரு ஆர்மோனியனார் ஐயா அவர்கள் நன்றி உரையாற்றுவார். மியூட் மியூட். ஐயா உங்க கேக்கல 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 வாய்ஸ் கேக்கல பாருங்க. ஹலோ ஐயா, நீங்க பேசுறது எதுவும் கேட்கலையே. எனவே காலத்தின் மேன்மை கருதி நீங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சங்கரன் சார் சொல்லுங்க சொல்லுங்க. ஒரே ஒரு கேட்கிற ஒரு கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்ப அந்த இது வந்து ராஜா கூட இருந்த மாதிரி ஒரு பிரமிப்பை எனக்கு ஏற்படுத்துச்சு. அதுவும் நம்ம சண்முகையா பேசும்போது ராஜா வந்து நேருக்கு அவர் சொன்ன பாடல்கள்லாம் நிறைய பாடல்களை சொன்னார். ஆனா நம்ம அறிவுக்கு அவர் அளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சக்தி என்கிட்ட தெரியுமே ஒழிய என்னால சொல்ல முடியாத. ஆனா அன்னைக்கு அதை ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு ராஜா எங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும்போது நீங்க அவர் கூட பழகினவங்களுக்கு கண்டிப்பா நிறைய இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு இதை பத்தி நீங்க பேசிட்டு இருப்பீங்க. அவர் சொன்ன பாடல்கள் எல்லாம் அவர் சொன்னார் கண்முகையா, ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி. நன்றி நன்றி ஐயா, நீங்க சொல்லுங்க. வணக்கம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரம் நிகழ்ச்சி இதை நெல்லை டாக்ஸ், அதாவது சென்னை வாழ் நெல்லை மக்கள் திரு சங்கர்மணி மற்றும் வழக்கறிஞர் சோலமன் ஒரு நிறைய நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு மேல இந்த நிகழ்ச்சியை பிரமாதமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. நிறைய நிகழ்ச்சிகள் வந்து இந்த நிகழ்ச்சியில் வாயின் மூலமா நேரடியாக நம்ம ஒரு காலகட்டங்களில் நம்ம மயிலோசையும் இணைந்து மயூரிட்டியும் இணைந்து அவங்களோட பயணம் செய்து வருகிறோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் இன்னைக்கு சிங்கமட்டி ராஜாவோட நினைவஞ்சலி முதலாம் நினைவஞ்சலியில் வந்து திரு தாய் மாணவர் திரு எனது அன்பு சகோதரர் கணபதி சுப்பிரமணியம் திரு முத்தாலங்குறிச்சி காமராஜ் திரு கிளப்பா சண்முகையா நாலு பேரும் அருமையாக பேசினாங்க. இந்த மாதிரி மணிமண்டபம் சென்னையில் சிலை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்பட்ட இந்த விஷயத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா
கண்டிப்பாக சிங்கம்பட்டியில வந்து நான் இன்னொரு நிகழ்ச்சியில கூட சொல்லியிருந்தேன், இடங்கள்லாம் இருக்கு அப்படின்னு. அவங்களுக்கு வந்து மணிமண்டபம் கட்டுறதுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு முயற்சி எடுக்கலாம். தாய்மானவர் சுந்தரங்கத்துக்கு வந்து நிறைய ஆட்கள், ராஜாவோட நெருங்கி பழகின ஆட்கள் தெரியும். நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன், தொடர்பு கொண்டு நிறைய விஷயங்களை நம்ம சேர்ந்து அடுத்த வருஷம் சங்கர்மணி சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் இந்த கொரோனா இரணா இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே நேரடியாக சிங்கம்பட்டி அரண்மனையிலே சந்திக்க மாதிரி ஒரு நிகழ்வுகளாக வந்து நம்ம அறிஞர் பெருமக்கள் முன்னிலையில் நம்ம செய்யலாம். தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வை வந்து நீங்கள் பண்ணி கொடுத்தது எங்கள் மண்ணுக்கு கிடைத்த ஒரு மகிமையும் ஒரு பெரிய ஒரு விஷயமும் எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்க. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த உங்களுக்கு எனது நன்றியும், வாழ்நாளில் உங்களை நான் மறக்க மாட்டேன் என்பதும், எங்களது சிங்கம்பட்டி வரலாறு இருக்கும் வரை இந்த நிகழ்வு மிக பிரமாதமாக பேசப்படும் நிகழ்வு என்றும் சொல்லிக்கொண்டு உங்கள் எல்லாருக்கும் நன்றியும் உங்களது அனைவரின் ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம், தேங்க்யூ. கண்டிப்பாக கண்டிப்பாக உறுதி கொள்கிறேன். ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன், எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னா செப்டம்பர் 29ஆம் தேதி மன்னருடைய பிறந்த நாள் வருது, செப்டம்பர் 29. அதை பயன்படுத்தி நம்ம ஒரு நிகழ்ச்சி இது மாதிரி நடத்தலாம். அப்ப இந்த பெருந்தொற்று கூட விலகி இருக்கலாம், நம்மள்ட்ட இருந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். என்ன செப்டம்பர் 29 மறந்துடாதீங்க. மேலாக நன்றி, ஒரு அருமையான நிகழ்வு, அனைவருக்கும் நன்றி. உங்களோட ஒரு அரிய வாய்ப்பை உருவாக்கி தந்த நம்முடைய இசைக்கிராஜன் ஐயா இருக்காரு, அவருக்கு என்னுடைய இதயம் இசைக்கிராஜன். பாளை இசைக்கிராஜன் எழுத்தாளர் பாளை இசைக்கிராஜன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அது நிறைய பேர்கிட்ட பேசினதுல அவரை மறந்துட்டேன், ரொம்ப நன்றி ஐயா. முக்கியமா கணபதி சுப்பிரமணிய ஐயாக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு 2-3 ஜூம் மீட்டிங்ல நம்மளை இணைச்சி நிறைய பேரை நமக்கு ஒரு அறிமுகம். இப்போ தாய்மானவர் ஐயாலாம் வந்து நம்ம வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஆடிய மாசையில, பட் நெருங்கி பழகல. இந்த நிகழ்வு மூலம் உங்கள்கிட்ட பேசினது ரொம்ப நன்றி சங்கர். மறக்க முடியாத ஒரு நபர் ஆயிட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. விடைபெறும். ஐயாவின் புகழ் ஓங்கட்டும். ஓகே, கண்டிப்பா. ஓகே.